அனைவருக்கும் வணக்கம். புத்தா பிலிம்ஸ் மற்றும் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களின் இசையில் திரு நேசம் முரளி அவர்கள் எழுத்து இயக்கம் தயாரிப்பில் வெளிவரும் கற்பு பூமி பாடல் வெளியீட்டு விழாவிற்கு அனைவரையும் வருகை வரவேற்கிறோம். இப்பொழுது படக்குழுவினர் அனைவருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் மரியாதை செய்வார்கள். மேடையில் வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் எங்களுடைய மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பூவையிடம் மட்டுமே தேடப்படும் ஒன்று, ஏனோ ஆடவரின் அடையாளத்தில் அமராத ஒன்று, சீதையை தீயில் சுடராக்கிய ஒன்று, மதுரையை அக்னி இரையாக்கிய ஒன்று, இன்னும் பலருக்கு புரியாத ஒன்று, ஒருவித புதிராய் உலாவிடும் ஒன்று, பல சமூக அநீதிக்கு அடையாளமாய் இருக்கும் ஒன்று, ஏனோ புவியெங்கும் பூதமாய் இருக்கும் ஒன்று, இந்த கற்பின் மாய வலை நீங்கும் என்று. கற்பு பூமி பாடல் வெளியீட்டு விழாவிற்கு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வருக வருகன வரவேற்கிறோம். முதலாவதாக கேப்டன் ஆஃப் த ஷிப் எழுத்து இயக்கம் தயாரிப்பு செய்த நம் டைரக்டர் திரு நேசம் முரளி அவர்களை பேச வழங்குகிறோம். ஒரு சிறப்பான கைத்தொடர் கொடுத்துடலாம். வருகை தந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். விழாவிற்கு தலைமையேற்க வந்திருக்கும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள், அண்ணன் கே பாலகிருஷ்ணன் அவர்கள், அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள், அண்ணன் ஆர்கே செல்லுமணி அவர்கள், அண்ணன் பிரபுதாசன் அவர்கள், அண்ணன் இசைநாயகன் ஸ்ரீகாந்த் அவர்களை அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எனக்கு வந்து நான் சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு புதுமையாக பண்ணணும்னு தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் சென்சார் போர்டால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை சந்திச்சிருக்கேன். அதாவது நான் பண்ண ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் குறும்படமே நேசம்னு ஒன்று, அதாவது என்னுடைய எல்லாமே மொத்தம் இது வரைக்கும் 4 படம் பண்ணியிருக்கேன், ஒரு குறும்படம் பண்ணியிருக்கேன். எல்லாமே 90% உண்மை இருக்கும், 10% தான் கற்பனை இருக்கும். ஆனால் உண்மை சம்பவத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சென்சாரில் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அந்த நேசம்ங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் தருமபுரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அந்த ஒரு போலீஸ் பூத்தில் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணை கொண்டு போய், ஒரு தாய் மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து இறங்கியிருக்காங்க, கொண்டு போய் அந்த போலீஸ் பூத்தில் போயிட்டு ரெண்டு போலீஸ் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, அந்த பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. இது வந்து பேப்பரில் பத்திரிகையில் வந்தது. அதாவது என்னுடைய படங்கள் இதை தான் போய் எடுத்தேன், இதுலேயே அந்த பிரச்சனை எனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் பிரச்சனை, இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கு பிறகு நான் வந்து முதல் படம் மாயவரம்னு சென்சாரில் படம்லாம் முடித்து சென்சாருக்கு போச்சு. ஒரு 45 நிமிஷம் படத்தை கட் பண்ணிட்டாங்க. என்ன சார் ஏன் இது அப்படிங்கும் போது, நான் வந்து என்னுடைய படங்கள்லாம் நான் அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறேன், பக்கீர் சாமின்னு ஒரு ஆர்வம் சார், இது வந்து நடந்த கதை. அதாவது எங்கள் ஊரில், அதாவது இப்போ சன் செய்தியாளர் இருக்காங்களே பிரபுதாசன், அவர் ஊர், அவங்க ஊர் பக்கத்து ஊராக மணல்மேடு காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் அந்த சம்பவம். நான் பஸ்ஸில் வந்துருக்கோம், அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது 1994. அப்போ ஒரு ஜம்புலிங்கிற ஒரு அக்யூஸ்டை தேடி வராங்க. தேடி வந்ததும் அது அக்யூஸ்டாங்கிறது கோர்ட்டு தான் சொல்லணும், காவல்துறையே வந்து ஒரு குற்றவாளின்னு அவருக்கு வந்து தேடி வராங்க அந்த பையனை. அந்த பையன் இல்லை, அந்த பையனோட சகோதரியை ஜீப்பில் ஏற்றிட்டு போகிறாங்க. ஈவினிங் 6 மணிக்கு கொண்டுட்டு போயிட்டு ஸ்டேஷனில் வச்சு, அப்போல்லாம் சாராய ஊரில் தான், எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக டெல்டா மாவட்டம் ஃபுல்லாக சாராயம் அதிகமாக புழக்கத்தில் இருக்கும். அதை பறிமுதல் பண்ணுற அந்த சாராய மூட்டைகள்லாம் காவல் நிலையத்தில் தான் வச்சுருப்பாங்க. போலீஸ்லாம் நைட்டில் குடிப்பாங்க, ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டு போதில் தான் இருப்பாங்க. மணல்மேடு காவல் நிலையம், இது எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு.
அப்போ அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு நைட்டு விடிய காலையில் ஒரு 4 மணி தான் கூட்டு வந்து வீட்டில் விடுறாங்க. வீட்டில் வந்து பார்க்குறாங்க, தாய் பார்க்குறது இந்த பொண்ணை பார்க்குறாங்க, வெள்ளை கலர் ஜாக்கெட்டு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. ஒரு தாய் எப்படி பதறுவாங்க, அதை கேட்குறாங்க என்னம்மா நடந்துச்சுன்னு. அம்மா 5 போலீஸுமா, ராத்திரி முழுக்க வலிக்குதுன்னு சொல்லம்மா, எவ்வளவோ நான் முடியலன்னு கத்துறேன் கத்துறேன், யாருமே என்னை வந்து கண்டுக்கலாம்மா, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் என்னை வந்து ரொம்ப மோசமாக பல்லுப்படாத இடமே இல்லாமல் என் உடம்புலன்னு சொல்கிறாங்க தாய்கிட்ட. தாய் பதறி அடித்து தெரு மக்கள்கிட்டலாம் கூட்டி சொல்லி, இது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த பால்டாயில் குடிச்சிட்டு மொத்த குடும்பமும் பலி, 6 உயிர் பலின்னு ஹெட்டில் வரும் எல்லா பத்திரிகையுமே. நக்கீரன் அட்டப்படல் தான் அண்ணா, அண்ணனே அங்கே வந்துட்டாங்க. எல்லாமே பெரிய ஒரு பெரிய இது வந்து சின்ன பிரச்சனை இருந்துச்சு. பஸ்ஸில் வந்து நாங்கள்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து இறங்குறோம், இறங்கி பார்க்குறோம், பிரச்சனையை பெருசாக இருக்கிறோம், பஸ்ஸுக்கு செலவு அடிச்சு உடைக்கிறோம், பிரச்சனை பெருசாகிட்டு அனைத்து கட்சியும் வந்துருச்சாங்க. இந்த விஷயம் தான் இந்த 6 உயிர் பலி. ஆனால் அந்த குற்றவாளி 94 வாட்சாத்தி வழக்குலேயே இந்த இப்போ தான் தீர்ப்பு வழங்கியிருக்கு. இதுக்கெலாம் இன்னும் தீர்ப்பு இல்லை, குற்றவாளியும் நல்லா தான் இருக்காங்க, யாரும் தண்டிக்கப்படலை. இந்த விஷயத்தை தான் நான் முதல் படமாக எடுத்த மாயவரம்னு ஊர். என்னுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாயவரம், கொள்ளிடம், கபிலவஸ்து, இப்போ பொள்ளாச்சி, எல்லாமே அந்த ஊர் பேர். அந்த ஊரை நடந்ததுனால அது அப்படியே எடுப்பேன். இந்த கதையை நான் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி இதை கொண்டு போய் எடுத்து எல்லாம் ட்ரை படத்தை போட்டு காமிச்சு இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் தர முடியாது, அப்படியே கொடுத்தா நிறையா கட் பண்ணுவோம் அப்படின்னு. சரி கொடுங்க, கட் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு பார்த்தா 3/4 நேரம் படம், கதையே புரியல. அப்போது ராமநாராயண் சார் தான் வந்து பார்த்தாங்க, படம் போட்டு காமிச்சு இந்த மாதிரி விஷயம், இப்போ படம் நல்லா வந்திருக்கு, ஆனால் 3/4 நேரம் படம் விட்டால் ஒன்றுமே 1.75 வந்து யூஏ சர்டிஃபிகேட் தான் தருவாங்கிறாங்க, இது வந்து சாத்தியப்படாது. இது சம்மந்தமாக மயிலாடுதுறையில் நடந்த ஊர் அந்த மாயவரம் சொல்கிறேன், அந்த ஊரில் உள்ள எம்பி எம்எல்ஏ எல்லாம் போட்டு அவங்கள்ட்ட ஏதாவது முறையிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நேராக நான் இப்போ ஊருக்கு புறப்பட்டு மணிசங்கர் ஐயர் அப்போ எம்பி, இப்போ எம்எல்ஏவாக இருக்கிற ராஜ்குமார் தான் எம்எல்ஏ, ரெண்டு பேரையும் கூட்டு வந்து படத்தை போட்டு காமிச்சேன் 4th ஃப்ரேமில். படத்தை பார்த்துட்டு அவங்களும் போய் பேசுகிறாங்க, சென்சார் எதுவுமே முடியவே முடியாதுன்ட்டாங்க. படம் அப்போல்லாம் டேக்ஸு யூஏ சர்டிஃபிகேட்னாலே கொஞ்சம் டேக்ஸ் அதிகம், அதனால் சின்ன படங்களை யோசிப்பாங்க, அது அப்படியே போயிடுச்சு. அப்படியே அந்த படம் அப்படியே பிண்டிங்கில் நிற்கிது. இது வரைக்கும் சர்டிஃபிகேட் யூஏ தான் கொடுத்தாங்க, ஒன்றும் வன்முறை படம்னு கொடுத்தாங்க. உண்மையை உண்மையை எடுத்ததுக்கு எனக்கு பிரச்சனை, அதாவது என்னுடைய படங்கள் 4 படமுமே அதாவது பத்திரிக்கை தான், என்னுடைய படங்களே பத்திரிக்கை தான், அதான் சொல்லிட்டு 90% உண்மை இருக்கும். அதை மீண்டும் தலைப்பிச்சைகள் தான் என்னோட படம். அதாவது ஒரு செய்தி வந்துச்சுன்னா, இப்போ இந்த செய்தி இந்த சம்பவம் மயிலாடுதுறை இந்த மலன்மேடு காவலையில் சரகத்தில் நடந்த சம்பவம் 1 நாளாச்சு, 2 நாளாச்சு, 1 வாரம் ஆச்சு, அப்படியே மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மீடியாவுக்கு அடுத்த பிரச்சனை நடக்கும், அதை எடுத்து போட்டு மெயினில் ஹெட் நியூஸாக வந்துட்டு இருக்கோம். இது இப்படியே மறந்துடும். இப்போ இதுக்கு நீதி வேணும்னு நான் வந்து முதல் படமாக பண்ணும்போது இதை பண்ண, இதை எடுத்து பண்ணேன். இந்த படத்தை எடுத்து பண்ணும்போது எனக்கு இந்த சென்சாரில் தான் பல பிரச்சனை சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது இப்படி வந்துச்சு. அப்போ இன்றைக்கும் அதே பிரச்சனை தான். இன்றைக்கி என்ன நடக்குது, இப்போ அதுக்கப்புறம் கொள்ளிடம் கபிலவஸ்து சின்ன சின்ன கிடுக்கு பிடியில் தப்பிச்சு வந்துருச்சு ரெண்டு படமும். கொள்ளிடம் வந்து 2016 ரிலீஸு, 2019 கபிலவஸ்து. கபிலவஸ்துலேயும் எனக்கு நிறைய நெருக்கடி வந்துச்சு, ஆனால் அதை மீறிய சர்டிஃபிகேட் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன் 2019. இப்போ இந்த படம், இந்த படம் என்னென்னா வந்து பொள்ளாச்சியில் எல்லாருக்கும் தெரியும், பொள்ளாச்சியில் நடந்த நக்கீரன் புக்கெல்லாம் நான் அது அதிகமாக அந்த வந்த எல்லா பேப்பரில் வந்து எல்லா கட்டிங்ஸையும் எடுத்தான் எடுத்து கதை கதை பண்ணுவேன், 90% உண்மை. இப்போ தலைவருங்க இப்போ என்னென்னா இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் கூட பாட்டை போடக்கூடாது, சீன்ஸ் எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லி நெருக்கடி. இந்த படப்பிடிப்பு ஆரம்பிச்சது நெருக்கடி. இந்த கதை பண்ணுறதுக்கே இந்த புக்ஸில் வந்ததெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு, செய்தியில் வந்ததெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் போயிட்டு ஒரு 2 மாதம் பொள்ளாச்சியில் தங்கி பார்த்தேன். அதில் ஒரு சம்பவம் தான், என்ன ஒரு குடும்பம்னா பாதிக்கப்பட்ட பெண்ணு போய் வீட்டில் சொல்ல முடியல, இந்த மாதிரி எதுனா அடிப்பாங்க வந்து பயப்படுவாங்க பொண்ணுங்க. சரி ரொம்ப நாள் திரும்ப திரும்ப வந்து மிரட்டுறாங்கன்னு சொல்லி சரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லுவோம்னு போலீஸ் ஸ்டேஷனில் போனாக்க, அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நான் காப்பாற்றுறேம்மான்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. வீடியோ வாங்கி வச்சு உங்கள் அம்மா அப்பா நான் பேரண்ட்ஸ் நான் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க பாலியல் வன்கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் அதிகமாக வரல, செய்தியில் வரல. நான் வந்து பொள்ளாச்சியில் உள்ள எல்லா விஷயமும் நான் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி தான் ஆதாரமும் வச்சுருக்கேன், சொல்கிற சென்சார் ஆதாரம் இருக்குன்னு அப்படின்றத தூக்கி வெளில போடுங்கிறாங்க. இது என்ன செய்யுது, நான் சொல்கிறேன் சார், நான் செய்தித்தாள் தான், என்னுடைய இந்த படத்துக்கு பேரே செய்தித்தாள்னு வச்சா பொருந்தும் அப்படின்னு சார் எடுத்திருக்கேன். இதில் என்ன சார், 109 கட்டு, 109 கட்டு கொடுக்குறது என்ன சார் பிரச்சனை? அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, ஃபஸ்ட்டு சென்சார் போனதுமே என்எப்டி சேட்டில் போட்டோம், படத்தை பார்த்துட்டு 2 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு 4 மணி நேரம் விவாதம் பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டாங்க, இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் தர முடியாது. ஏன் சார், என்ன பிரச்சனை? இல்லை ரெண்டு அரசியல் கட்சிக்குள்ளே மோதல் வரும் இந்த படம் ரிலீஸ் ஆனால். என்ன சார், அப்படி ஒன்றும் பண்ணல சார், ரெண்டு அரசியல் கட்சி மோதல் வரும், நாங்கள் சர்டிஃபிகேட் தர முடியாது, வேணா மேல்முறையீடு பண்ணுங்க, ரிவைசிங் கமிட்டி, நடிகை கௌதமி ஆர்டிஸ்ட் அவங்க தான் சேர்மன்னு, 15 பேர் கொண்ட குழு பார்ப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு ரிவைசிங் கமிட்டி ஏற்பாடு பண்ணாங்க. படம் பார்க்கும்போது என்எஃப்டி தேட்டரில் போயிட்டு உட்காந்துருக்கேன், நானும் எனது நண்பர் தான் உட்காந்துருக்கோம், ஒவ்வொருத்தரும் வராங்க. பார்த்தா எல்லாம்
துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்போட ஒரு சாமியார்லாம் வந்தாங்க. எனக்கு பயமாயிடுச்சு. அதுவும் மணிப்பூர்லாம் மத்திய பிரசில வந்தாங்க. எந்த ஊர் எனக்கு தெரியல. இன்னும் அப்படி ஒன்றும் படம் எடுக்கலையா? என்னது இது? பொள்ளாச்சியில் 4000 பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. கிட்ட 40-50 பெண்கள் அங்கேயே கொண்டு புதைச்சிட்டாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்ல போறேன்னு சொல்ல போனவங்களா காணும், அடையாளமே இல்லை. யாரும் இதை பற்றி கண்டுக்கல. நான் ஆதாரம் வச்சிருக்கேன். இது இந்த படத்துக்கு போயிட்டு மணிப்பூர்லேருந்து சாமியார்லாம் எதுக்கு வரணும்? எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. நம்மளை சுட்டு விட்டு போடுவாங்களா படம் வர உட்காந்துருக்கேன். திருப்பி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை கூப்பிட்டாங்க. கௌதி மேடம் கேட்டாங்க ஃபஸ்ட்டு அந்த ஏஆர்ஓ. முதல்ல அவங்க சொன்னது என்னென்னா, ஒரு பேப்பர் கொடுத்து எனக்கு படத்தில் எண்டு கார்டு போட்டிருக்கீங்களா அதை எழுதுங்க, எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க, நான் தூக்குறேன்னு. என்ன சார் போட்டிருக்கேன்? பாரதி ராஜா படத்தில் எல்லா டைரக்டர் படம் முடியும் போது அந்த டைட்டில் கார்டு எண்டு கார்டு பாரதி சார் அவர் ரசிக்கணும்னா அவர் எண்டு கார்டை போட்டு ஒரு பாயிண்ட்டை முடிப்பார். நான் தான் சார் அந்த பொள்ளாச்சி அந்த பாயிண்டை முடிச்சிருக்கேன். நீங்கள் அதில் கையெழுத்து போட்டாதான் உங்கள்கிட்ட நான் பேசுவோங்கிறார் ஏஆர்ஓ முத்துகிருஷ்ணன் சார். சரி, என்ன தான் பேசுகிறாங்க பார்ப்பேன்னு சைன் பண்ணி கொடுத்தேன். அது என்ன கார்டுன்னா, படம் முடியும் போது பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை தொடருமேயானால் பொள்ளாச்சி 2வது பாகம் தொடரும், மணிப்பூர் என்ற பெயரில் போட்டேன். இதுக்கு போயிட்டு இதை வந்து தூக்கணும் அப்படின்னா சார் இது என்ன சார் பொள்ளாச்சி அதாவது பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை தொடருமேயானால் தான் தொடர்ந்தா தான் சார் நான் வந்து அடுத்த படம் பண்ண போகிறேன். அதை தூக்கணும் என்ன சார் தான் அப்போ தூக்கணும் அப்போ என்ன தொடருமா? இப்போ சென்சார் போர்டோட நோக்கம் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் நோக்கம் என்ன, பாலியல் வன்கொடுமை தொடருங்கிறீங்களா? நான் தான் கேட்குறேன், இதெல்லாம் இங்கே பேசவே கூடாது. சரி, அடுத்து என்ன பார்ப்போம் பார்த்தா, பொள்ளாச்சிங்கிற டைட்டிலே தூக்கணும் சார். அந்த ஊர் நடந்தது அதெல்லாம் அவங்க எதுவுமே ஏற்றுக்கல. நான் எவ்வளவோ ஆர்கியூமெண்ட் பார்க்குறேன், ஃபுல்லாக படத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டு 109 கட்டு மொத்தம். நான் என்ன தப்பாக பண்ணுறேன், ஏதாவது ராமாயணத்தை பார்த்து எடுத்தேன், ஏதாவது கட்டு ராமாயணங்கிறது கட்டுக்காத, அதை எடுத்தாலும் நீ 1000 கட்டு கொடுக்கணும், நான் கவலைப்பட மாட்டேன். இது பொள்ளாச்சியில் நடந்த கதை, இது போய் எதுக்கு இப்படி கட் பண்ணுறீங்க? நான் சொன்னேன் எதுவும் பேசக்கூடாது. என்ன சார் பேசக்கூடாது? எங்கே பார்த்தாலும் வெறும் பாலியல் மயமாக இருக்கு. முன்னெல்லாம் ஒரு 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 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பேப்பரு தொலைக்காட்சியிலலாம் என்ன வரும், எங்கேயாவது ஒரு ஒரு பக்கத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை, மாணவி பாலியல் வன்கொடுமை, கருப்பழிப்பு இப்படி தான் வரும். அதுவும் இப்போவாது ஒரு இடத்துல மாதத்துக்கு வருமா அப்படி தான் வரும். இன்னைக்கு பேப்பரில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பெண்ணுக்கு இப்போ ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்ட உடனே அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, காவல் நிலையத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, குற்றவாளியை போயிட்டு பிடிச்சிட்டு வருவாங்க. பிடிச்சி வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, கோர்ட்டில் தண்டனை கொடுப்பாங்க, ஜெயிலுக்கு போவாங்க. இதானே ஒரு 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 வரைமுறை, இதான ஒரு கட்டமைப்பாக இருந்துச்சு. இப்போ அந்த கட்டமைப்பு அப்படி நொறுங்கி கிடக்கு. இப்போ பேப்பரில் ஒரு 10 வருஷமாக பேப்பரில் என்ன செய்தி வருது பாருங்க, பேப்பர் தொலைக்காட்சி செலுத்துலுவேன், பேப்பர் எடுத்தா யாருக்கு, ஜனங்களுக்கு இல்லை, ஜனங்களை காப்பாற்றுறவங்களுக்கு. பெண் போலீஸுக்கு பாலியல் தொல்லை, பெண் தலைமை காவலருக்கு பாலியல் தொல்லை, எல்லா ரெக்கார்டும் வச்சிருக்கேன், பேப்பர் கண்டிஷனாக வச்சிருக்கேன், பேப்பரில் வந்து நான் பேசுகிறேன். பெண் சப் இன்ஸ்பெக்டருக்கு பாலியல் தொல்லை, பெண் இன்ஸ்பெக்டருக்கு பாலியல் தொல்லை, பெண் டிஎஸ்பிக்கு பாலியல் தொல்லை, பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை. அப்ப என்ன, சரி பெண் எஸ்பி தான் பாலியல் தொல்லை வந்துட்டா அடுத்து யாரு பார்த்தா, சரி இவங்கெல்லாம் என் பிரச்சனை நீதிபதிக்கு போவாங்க. இப்ப ஒரு 2 மாசத்துக்கு முடி ஒரு வீடியோ வருது, பெண் நீதிபதிக்கு பாலியல் தொல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு கருணை, எனக்கு வந்து தற்கொலை செய்துள்ள அனுமதி தாருங்கள்னு குடியரசு தலைவருக்கு லெட்டர் போட்டிருக்காங்க, கடிதம் எழுதியிருக்காங்க. அப்ப நீதிபதிக்கே இங்க வந்து பாதுகாப்பு இல்லைன்னா, இப்ப அந்த பாலியல் பொள்ளாச்சி மாற்றம் எடுத்திருக்க எனக்கு என்ன பாதுகாப்பு? எனக்கு பிரச்சனைனா யாருக்கிட்ட போவேன் சொல்லுங்க. பத்திரிகையே சொல்லணும், வந்திருக்க தலைவர் தான் சொல்றேன். எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறதால தலைவர்கள்ட்ட போன எல்லாம் கேட்பாங்க என் ஃப்ரெண்ட் எல்லாம். ஏன் என்ன தலைவர்கள் தலைவர்கள் என்ன காப்பாற்ற முடியும், பத்திரிகையை காப்பாற்ற முடியும்? இப்ப நீதிபதிக்கு ஒரு எஸ்பி பெண் எஸ்பிக்கு இல்ல, சூப்பரண்டா போலீஸுக்கு பாதுகாப்பு இல்ல, பாலியல் தொல்லை. இப்ப இந்த பிரச்சனை நான் எடுத்திருக்கேன், பெண்களுக்காக எடுத்திருக்கேன். இப்ப எனக்கு என்ன மாதிரி தொல்லைகள் வரும்? சரி, நீதிபதிக்கு பாலியல் தொல்லை, சரி நான் நேரம் ராணுவத்துக்கு போறேன், ராணுவம் நீங்க வந்து என்ன வந்து காப்பாத்துங்கன்னு போனோம்னா, ராணுவம் இப்ப மணிப்பூர்ல என்ன வச்சு ஒரு வீடியோ வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன வந்தது, ஒரு ராணுவ வீரர் துப்பாக்கி கீழே வச்சுட்டு கவர்றான், நான் இங்க நாட்டை காப்பாத்துறேன், என் பொண்டாட்டிய 100 போலீஸ் 100 பேர் 100 கட்சிக்காரன் வந்து 100 பேர் சொல்றான் அழுதா, அப்பெல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. தூக்கிட்டு போயிட்டு மாறி மாறி கற்பழிக்கிறாங்க, பாலியல் வன்கொடுமை கதறான், எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரெக்கார்டு இருக்குன்ட்டு. ஒரு நாட்டோட ராணுவ வீரருக்கு மனைவிக்கு இந்த மாதிரி நடக்குது, அப்ப என்ன நாடு இது? பாரதியா இருந்த என்ன கேட்டிருப்பாரு, இது என்ன பாரத தேசமா இல்ல பாலியல் தேசமா தான் கேட்பாரு. இப்ப அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, எல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் நான் ஓகே பண்ணி அந்த படம் வெளியில வரணும், என்ன கடன் வாங்கி நான் தயாரிப்பு, நானு டைரக்டர் மட்டும் இருந்த பிறகு பயமாயிருச்சு, எப்படி எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்றது என்னங்கிற ஒரு பயம் வந்துச்சு. சரி அப்புறம் ஒரு வழி, சரி என்ன பண்ணாலும் இப்ப ஓகே, எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. பொள்ளாச்சி டைட்டில் கொடுத்துட்டு அதை ஃபர்ஸ்ட் அந்த பழச்சி தூக்கிட்டு அப்புறம் 3 முறை சென்சார் மாற்றி
இப்போ கருப்பு பூமின்னு கொண்டு போய் கொடுத்தேன். இது கருப்பு ஒரு சிஜி கிராஃபிக்ஸ் பண்ணால் 50,000 செலவாகும். ஒரு ஒரு டைட்டில் மாற்றினா போய் சங்கத்தில் பதிவு பண்ணுவோம். இவ்வளவு பண்ணி விரும்பி அந்த பப்ளிசிட்டி கிளியன்ஸ்லாம் வாங்கி கொண்டு போய் எல்லாம் பண்ணி அவங்க சொன்ன 109 கட்டுங்க உடன்பட்டு கொண்டு போய் படத்தை கொண்டு போய் கொடுத்தா சமர்ப்பிச்சாச்சு. நேத்தி சென்சார் போர்டு ஆன்லைனில் ஸ்டேட்டஸ், நேத்தி தான் ரிசல்ட் வருது எனக்கு. சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா நேத்தி வந்து ஆன்லைனில் ஸ்டேட்டஸ் என்ன வருதுன்னா பார்த்ததுமே அதிர்ச்சி ஆகிடுச்சு. உடனே நான் ஐஏஎஸ் சென்சார் ஆர்வா பாலமுரி சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், சார் என்ன சார் அதிர்ச்சியாக இருக்குது சார் எனக்கு, என்ன சார் கருப்பு பூமி வச்சுருக்கேன் இதை போய் மாற்ற சொல்லி அனுப்பியிருக்கீங்க என்ன சார் அப்படின்னு. ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கம் இல்லை. ஆமாங்க கருப்பு பூமி நீங்கள் வைக்கக்கூடாது சார், பொள்ளாச்சி அங்கே பா கேஸ் நடந்துட்டுருக்கீங்க அதை தூக்கிட்டேன். பின்ன சார் கருப்பு பூமின்னா சார் இது என் தாய் மண்ணு சார், என் தாய் நாடு மணிப்பூர். எனக்கு இப்போ அதிர்ச்சி ஆகிடுச்சு. இந்த டைட்டிலே இப்போ இல்லைங்கும் போது அதான் அண்ணன் சொன்னேன் பாடலில் நிறுத்துங்க, இப்போ ரிலீஸ் பண்ணுவானா, இதுக்கு இது என்ன செய்யணும், ஒரு தீர்வு வேணும். நேத்தி சர்டிஃபிகேட் கிடைக்கணும் இந்த டைட்டிலும் தூக்கணும். அப்போ இது கருப்பு பூமின்னு நான் அவருக்கு சொல்லக்கூடாதுனா இப்போ நீங்கள் என்ன பூமின்னு சொல்கிறீங்க, சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ என்ன பூமி அவங்க நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. மணிப்பூர் பாலியல் பூமி ஆயிடுச்சு, மத்திய பிரதேசம் பாலியல் பூமி ஆயிடுச்சு, உத்தரப்பிரதேசம் பாலியல் பூமி ஆயிடுச்சு, அப்போ தமிழ்நாடு அந்த நோக்கமா? இப்போ சென்சார் போர்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? சரி கருப்பு பூமி தூக்கணும்னா இது எங்கள் தமிழர்களோட பாட்டி, ஒரு பெண்ணு எப்படி வாழணும் அப்படிங்கிறது ஒரு நினைவு சின்ன. இதை தூக்க சொல்கிறாங்க என்ன அர்த்தம்? இப்போ இதை தூக்க சொல்ல உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது சென்சாருக்கு? வாங்க பொதுவெளிக்கு போவோம், பொதுவெளியில் உட்காருவோம், வாங்க சென்சார் போர்டு இருக்கிற மொத்த அதிகாரி வாங்க நான் வரேன், மக்கள் பார்க்கட்டும் நான் என்ன என்னங்க தப்பு பண்ணிட்டேன். உண்மையை நடந்ததை எடுத்திருக்கேன், இதை வந்து சொல்லக்கூடாதுன்னா சரி உண்மையை சொல்லக்கூடாது தடுக்கிறீங்க, ஓகே நான் ஒத்துக்கிறேன். பொய்யானதுக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க? இதை நான் பேசணும் சென்சார்ட்ட, நான் கேட்கணும், தலைவர்களா விசாரிக்கணும். இப்போ திருநாவுக்கரசு திருமாவளவன் வந்துகிட்டு இருக்காங்க, இது நியாயம் கேட்க தான் நான் வரேன். அதாவது உண்மை, அதாவது உண்மையை உண்மையை சொன்னால் சென்சார் தர மாட்டேறீங்க, ஓகே நான் ஒத்துக்கிறேங்க. பொய் சொல்றாங்களே என்ன, இப்ப தொலைக்காட்சியில் வர அனைத்து விளம்பரமும் பொய், நல்லா நீங்க பாருங்க. அதாவது அனைத்து விளம்பரமும் பொய், ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேட், சென்சார் சர்டிஃபிகேட் எல்லா விளம்பரங்களுக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தா வருது, சர்டிஃபிகேட் இல்லாமல் யாரும் பண்ண முடியாது. ஒரு விளம்பரம் நல்லா பார்த்துங்க, ஒரு 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 முன்னணி நடிகை ஒரு மைக் எடுத்துட்டு போயிட்டு பேசுவாங்க, உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்காம்பாங்க, உப்பு இல்லை, உப்பு அதிகமாக இருந்தால் உப்பு இல்லைன்னா கொட்டிடுவாங்க, பல்லுதான் சொத்தப்பிள்ளாகி நாலடியில் கொட்டிடுறேன்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. இதுக்கு சென்சார் போர்டு கொடுத்துருக்காங்க. இன்னொரு விளம்பரத்தில் ஒரு ஒரு துணை நடிகர் குணச்சித்திர நடிகர் போயிட்டு கேட்பார், உங்கள் பேஸ்டில் உப்பு இல்லை தானே, ஏன் என்ன உப்பு இல்லைன்னா உங்கள் பல்லுலாம் கொட்டி, இங்கே உப்பு இருந்தால் கொட்டிடுன்னு சொல்கிறாங்க, உப்பு இல்லைன்னா கொட்டிடுன்னு சொல்கிறாங்க, ரெண்டு விளம்பரத்துக்கு நீ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க, வெரி குட்ன்னு. இது எப்படி அப்போ பல் டாக்டர் எது உண்மை? அப்போ பணம் வாங்கிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா? இப்போ பல் டாக்டர் இருக்காங்க, பல் மருத்துவ மாணவர் இருக்காங்க, பல் ஆராய்ச்சி கழகங்களாக இருக்குது, இப்போ இவங்களெல்லாம் இவங்களோட அனுமதியோட வருதுன்னா எப்படி இது? உப்பு இருந்தாலும் கொட்டிடுங்க, உப்பு இல்லைனாலும் பல்லு போயிடணும், என்ன அர்த்தம்? உலகத்தில் இது வரைக்கும் எந்த நாட்டிலையுமே, இந்தியாவில் மட்டும் எந்த நாட்டிலையுமே இன்னும் தலையில் முடி வளர்றதுக்கு, கொட்டின முடி வளர்றதுக்கு மருந்து கண்டுபிடிக்கல, இது ரெக்கார்டு இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இது சென்சார் போர்டுக்கு தெரியாதா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரியாதா? பார்லிமெண்ட்டில் பாதி பேருக்கு தலையில் முடியல, நீங்கள் டெஸ்ட் பண்ணலாமில்ல, வருது பாருங்க, இவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, 1,000 விளம்பரம் வருது. ஆ ஓகே அண்ணா, வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு நன்றி. இப்போ அதான் அந்த விளம்பரம் மேட்ரு, அப்போ அதாவது மேலே இருக்கிற தலைக்கு மேலே இருக்கிற 9 கோள்களுக்கு வழி கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது எல்லா மேல உள்ள எல்லா கிரகத்துக்கு போறதுக்கு வழி கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனா தலையில உள்ள முடி வளர்றதுக்கு இன்ன வரைக்கும் எந்த நாட்டிலயுமே மருந்து கண்டுபிடிக்கல. ஆனா நீங்க விளம்பரம் கொடுக்குறீங்க, ஒரு நாள்ல முடி வளரன்னு சொல்றான், ஒரு வாரத்துல
தரையை தொடுங்குறான். இன்னொரு விளம்பரம் பாருங்க, நான் சொல்றதுல உண்மை, சீரியல் பார்த்தா தெரியும், அந்த தொலைக்காட்சி விளம்பரத்தை பார்த்தா தெரியும். ஒரு ஒரு கையை தடவும் போதே வெண்ணி சுடுதலில் கையை கழுவுறீங்க, அதுக்குள்ள கையில் முடியுமா சொல்லி இப்பெல்லாம் இதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, அதாவது பொய்யான தகவல். இன்னொரு உண்மையை சொல்கிற பாருங்க, அதாவது நடிகர் பிரபு சார் ஒரு விளம்பரம் பண்ணியிருப்பாங்க, ஒரு டப்பாவை ஓப்பன் பண்ணி ஒரு சொட்டு அது மருந்து அது மூக்கில் வச்சு இழுப்பாங்க, ஒரு நொடியில் சளி ஜலதோஷம் மூக்கடப்பெல்லாம் போயிருமா, ஒரு நொடியில் சளியெல்லாம் போகுதுன்னா இப்போ மருத்துவமனையில் வந்து மருந்து கொடுக்குறாங்க, ஒரு வாரம் அவங்க சளி ஒரு வாரத்துக்கு ஏன் மருந்து எழுதி கொடுக்குறாங்க, அது சரியான சிறப்புன்னு ஒன்று சாப்பிட சொல்கிறாங்க. அப்போ சளிக்கு மாத்திரை கண்டுபிடிச்சதெல்லாம் இப்போ மருத்துவர்கள்லாம் பொய்யா? இப்போ இதுக்கு எப்படி நீங்கள் இது பண்ணலாம்? நான் அண்ணாமலை சுற்றில யோகா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மூச்சு உள்ளே இழுக்கிறதுக்கே 3 செகண்ட் 4 செகண்ட் அஞ்சு அதிகபட்சம் 5 செகண்ட் ஆகும், 5 நொடி ஆகும், வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஒரு 5 நொடி ஆகும். அப்போ 10 நொடி உள்ளே போயிட்டு வர்றதுக்கே நீ ஒரு நொடியில் சளி மூக்கடப்பு எல்லாம் போயிருந்தா அவன் சொல்கிறான் நீ வந்து பண்ணுற இது வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குற, வெரி குட், நீ சர்டிஃபிகேட் கொடுத்தா டிவியில் வருது, நான் உண்மையை பண்ணி வச்சிருக்கேன், சர்டிஃபிகேட் கொடுங்க, யோசிக்கிறேன், தர மாட்டேங்கிறேன். அப்போ இதுக்கு என்ன, இதுக்கு என்ன, இது என்ன, அப்போ இதுக்கு என்ன தீர்ப்பு, என்ன ஞானம், எனக்கு நியாயம் வேணும், என்ன இது எப்படி இதுதான், அதாவது பொய் சொன்னால் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, உண்மையை சொன்னால் சர்டிஃபிகேட் கொடுக்கல, இதுதான் இப்போ உள்ள பிரச்சனை. அதாவது என்னுடைய படங்கள் மொத்தமே அதாவது எல்லாமே இந்த மாதிரி பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி தான் நான் படம் எடுத்துட்ருக்கேன். இப்போ என்னுடைய அடுத்த படம் இப்போ இயக்குநர் சங்கத்தில் செல்மணி சார் அவர்கள் தலைமையில் 2500 பேர்கிட்ட கதை கேட்டு 52 கதைகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு, அதில் 10 படத்தை ஐசிரி கணேசையாவே தயாரிக்கிறேன் இருக்காங்க. அந்த 52 ஸ்கிரிப்டில் நானும் ஒரு ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணியிருக்கேன். அப்போ அந்த கதை என்னென்னா பாலியல் தான், அதுவும் பாலியல் வன்கொடுமை தான், அதாவது நவீன முறையில் நடக்குது இப்போலாம் பாலியல். அதாவது ஒரு சில இடத்துல நான் சொல்கிறேன், 5 பெண்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பெண்களுக்கு பாலியல் தொழில் நடக்குது, 5000 பெண்கள் 10000 பெண்கள் ஒரு நிறுவனத்தில் ஒரே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா அங்கே எப்படி நடக்கும், அங்கே இருக்காது. சப்போஸ் அந்த பொண்ணு பாலியல் பாதிக்கப்பட்டு வெளியே போய் சொல்ல முடியாது, சொன்னால் அந்த கம்பெனி நடத்துகிறவங்களாம் ஆட்சி அதிகாரத்தில் முக்கியமான போஸ்டிங் இருக்காங்க, எப்படி அந்த பொண்ணு வெளியில் சொல்ல முடியும், தற்கொலை பண்ணிக்கும். இது ஒரு பக்கம் நடந்துட்டு, இதுதான் அடுத்த கதை. ஆர்கே செல்வன் சார் தான் ஜூம் காலில் கதை சொல்லி ஓகே பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ அடுத்த படம் என்ன வந்து எப்படி 15 கோடி ரூபா பட்ஜெட், இந்த படத்துக்கு எப்படி என்ன நம்பி ஃபைனான்சியர் வருவாங்க, படம் எப்படி பணம் பண்ண யோசிப்பாங்கல்ல, இவன் நேசமேரி படம்னா சென்சாரில் மாட்டிக்கும், நிறைய காட்சியை கட் பண்ணுவாங்க, இதில் 109 கட்டுறோம், அதில் எத்தனை கட்டு வரும், அதுவும் பாலியல் வன்கொடுமை தான் கண்டென்ட், எப்படி இதுதான் எனக்கு பிரச்சனை. எனக்கு வந்து இந்த படம் எடுத்துலேருந்து எனக்கு பிரச்சனை, எனக்கு பாதுகாப்பு இல்லை, அதுதான் தலைவர்கள்லாம் நான் வர வச்சு கேட்டிருக்கேன். ஏன்னா எங்கே பார்த்தாலும் இதுதான் எல்லாம் ஃபுல்லாக பாலியல் மயமாக இருக்குது இந்த படம், எனக்கு இது பிரச்சனை இல்லை, இந்த கற்பு பூமிக்கு ஏன் தரமாட்டாங்க, அதுக்கு எனக்கு எனக்கு நீதி வேணும், அதுதான் பத்திரிக்கை, நீங்கள் தான் கேட்டு சொல்லணும். இதில் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன், இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லி ஆகணும், அதாவது ஃபஸ்ட்டு சென்சாரில் சர்டிஃபிகேட் தர முடியாதுக்கு ரீசன் சொன்னது என்னென்னா, 2 பொலிட்டிக்கல் கட்சியில் மோதலை உருவாக்குற மாதிரி நீங்கள் படம் எடுத்துருக்கீங்க, நாங்கள் 2 கட்சி, சரி 2 கட்சினா என்ன தெரியும், தமிழகத்தில் 2 கட்சி பெரிய கட்சி. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, சொல்லுது யார், சேர்மன் கௌதமி மேடம், அவங்க இப்போ சொல்லிட்டு எங்கே போயிருக்காங்க, இடையில ஒரு ஒரு 4 நாள் முடி ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிடுச்சு, ஒரு இப்போ 2 கட்சியில் மோதல் உண்டாருன்னு சொல்லலாம், அந்த ஒரு கட்சியில் போய் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து அந்த ஒரு கட்சி நீங்கள் இணைஞ்ச கட்சியில் உள்ளதான் பாலியல் குற்றவாளிகள் எனக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ நான் என்ன செய்யறது, இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் 109 கட்டு கொடுத்துருங்க, ஒருவேளை அவங்க சொல்லிட்டு போட்டாங்க இந்த படத்தை சின்ன பண்ண மாதிரி சதைச்சிட்டு வா நான் உங்களுக்கு சீட்டு தரேன்னு சொன்னாங்களா, எப்படி இதை அனுமதிக்க முடியும். அப்போ நீங்கள் ஒரு கட்சியில் நீங்கள் நேராக போயிட்டு காங்கிரஸில் சேர்ந்துருந்தா நான் இந்த சந்தேகம் எனக்கு வந்திருக்காது, நீங்கள் நேராக போயிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர்ந்தது எனக்கு சந்தேகம் வந்திருக்காது, நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தா எனக்கு சந்தேகம் வந்திருக்காது, நீங்கள் விடுதலை கட்சியில் சேர்ந்தா எனக்கு சந்தேகம் வருதில்லை, நீங்கள் மக்கள் நீதி மையத்தில் போய் சேர்ந்தவரை எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. நீங்கள் போய் நான் எந்த படத்தை நான் எந்த கட்சிக்காரங்க எந்த 109 கட்டு எது கொடுத்தீங்க, ஒரு கட்சியில் உள்ள நீங்கள் இத்தனை பேர் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க அட்டாக் பண்ணுறீங்க, அப்போ 109 கட்டு கொடுத்துட்டு போய் நீங்கள் அந்த கட்சியிலேயே சேர்றீங்களே, அப்போ நான் எப்படி நம்புறது உங்களை, இதுதான் சொல்லணும் நினைச்சேன், இன்னும் நிறைய பேசணும் நினைச்சேன், இன்னும் 1 மணி நேரம் பேசுவோம் சென்சார் போர்டை பத்தி, நிறைய உண்மை எல்லாத்தையும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அண்ணன் அவர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, நான் அதனால அண்ணனை பேச அழைக்கிறேன், ரொம்ப நன்றி, வணக்கம். இப்ப இந்த இது எதுக்கான கூட்டம், சென்சாருக்கு எதிராவா? வந்திருக்கு சென்சாரை புட்டு கிள்ளி கிள்ளின்னு கிளிக்காரு,
இது வேறு அடுத்த படத்து கதையும் சொல்லிவிட்டாரு. எங்க திருநாகசேன வந்திருக்காங்க, தோழர் பாலகிருஷ்ணன் தோழர் வந்திருக்காரு, எங்கள் வேல்முருகன் அண்ணன், செல்வமணி அண்ணன், பிரபுதாஸ், எங்கள் இளம் தேவா, பெரிய பெரிய பத்திரிகை ஜாம்பவான்கள், சக பத்திரிகையாளர்கள், இதெல்லாம் சாட்சியாக வீடியோ எடுத்துகிட்ருக்கிற தோழர்கள் மாட்டிக்கிட்டாரு. இவர் எதோ எடுத்து அடுத்து படம் எடுக்கிற ஐடியாவிலும் இவர் பேசலை. இப்போ பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் ராமாயணம் கட்டுக்கதைன்ட்டார், இதையே விட மாட்டான் இனிமே. அதை கவனிச்சிக்கலாம், நீங்கள் போகிற போக்கில் ராமாயணம் கட்டுக்கதை கொண்டே விடுவாங்க. இப்போ என்ன சீதைன்னு ஒரு சிங்கத்துக்கு பேர் வச்சதுக்கே அடிக்கிறாங்க. இப்போ அதான் ஒருத்தன் சொன்னால் சரியா சீதை வேணால் உன் வீட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கலான்ட்டான். இப்போ நிலவரத்தில் இவர் கௌதமியை பற்றி பேசுகிறாரு. போகிற போக்கில் பாரத தேசமாக பாலியல் தேசமாக அடித்தார், நல்ல டைட்டிலாக இருக்குது. மொத்தத்துக்கும் இதெல்லாம் நோட் போட்டு இனிமேல் முரளி அடிச்சிருவாங்க. அதில் வேறு எங்கள் செல்வமணியன் வேறு கூட்டுக்கு சேர்த்துக்கிறாரு. அப்படி சார், இதுதான் யதார்த்தம். இதுக்குள்ளே தான் வாழ்கிறோம், இதுக்குள்ளே தான் ஜெயிக்கிறோம், இதுக்குள்ளே தான் போகணும். நீங்கள் வந்து நானே காம்ப்ரமைஸ்ன்னு சொல்ல வரல. நீங்கள் அதாவது பாடல் வெளியீட்டு விழா 6 மணி போட்டதுண்ணே, மணி என்னண்ணே, இவரே 1 மணி நேரம் பேசினாருண்ணே. இப்போ எங்கள் பெருசுகள்லாம் பேசி எப்போ நீங்கள் வீட்டு அப்போது சோறு வேறு ரெடி பண்ணியிருக்காங்க நினைக்கேன். இல்லை நல்ல ஹோட்டலு, நல்ல டீலாம் வந்துச்சு, அதனால் நல்ல ஹோட்டலாக இருக்குன்னு நினைக்கேன். இப்போ பாடல் வெளியீட்டுலாம் இல்லை, சீனை போடக்கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் எதுக்குது வாசலே நின்று போக சொல்லிருக்கலாம்ல, நீ கொஞ்சம் நாள் கழிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். செலவு தானே, இவர் வேறு இவர் தான் ப்ரொடியூசரா. இது உண்மையிலேங்க நான் இந்த சினிமாக்குள்ளே வராது காரணமே தான். ஏன்னா நம்ம இந்த நம்ம எடுத்து மணல் மேடு பற்றி சொன்னாரா, நம்ம செய்தி அட்டப்படமாக வந்தது தான், பொள்ளாச்சி நம்ம பண்ணது தான், மணிப்பூர் நம்ம பண்ணியிருக்கோம், இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். பண்ணதோடு நான் அப்படி போயிட்டேன், இது தேவையாது. இதில் வேற வீரியமாக பேசுகிறாரு சென்சார். யோ அதை நம்பி தான் படமே. இப்போ நம்ம படத்தானே ஒருத்தர் சொன்னேன், நாங்கள் ஒரு கூஸ் முனுசாமி வீரை பண்ண ஒரு டாக்கு சீரீஸ் பண்ணியிருக்கோம். எல்லோரும் கேட்டாங்க இது சினிமாவே பண்ணியிருக்காமா, விளங்கும் மொத்த சென்சார் வெட்டிப்பிடுவாங்க. என்ன அது இதுக்கு அவங்கள போய் தொங்கிட்டுருக்குறதுக்கு. அப்போது சார் பொள்ளாச்சியை பற்றி இதான் இந்த கதை இல்லை கற்பு பூமி. எனக்கு கற்பு பூமியே ஏன் டைட்டில் எடுத்தாரு எங்கள் தோழர் கேட்டார். இப்போ என்ன சரி அது ஒரு பக்கம், நான் அதுக்குள்ளே அந்த விவாதத்துக்கெல்லாம் வரல. பொள்ளாச்சியை நான் போடும்போதுன்னு ஒரு எஸ்பி என்ற பேசினார், எஸ்பி பேசுகிறார் பாண்டியராஜன். அவர் அவர் சொல்லலாம், அவர் இந்த வீடியோ தவிர மற்ற வீடியோ எவனாவது போட்டால் உள்ளே வைப்பேங்கிறார். மொத்தம் 1100 வீடியோ, ஆனால் என்கிட்ட வந்தது 3 தான். அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்தில் ஒரு கலெக்டர், கோவை கலெக்டர், அவர் ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாரு, யாராவது இந்த வீடியோவை போட்டால் அரசு அவர்கள் மேல் தக்கபடி நடவடிக்கை எடுக்குன்னு அவர் வந்து கொடுக்குறாரு. எது கோவை கலெக்டர். இது என்ன நாங்கள் வெளியிடுறது என்னென்னா, ஒரு பிள்ளைய பெல்ட்டால் அடித்து துன்புறுத்துவாங்க, இதை தான் நம்ம வந்து வெளியிட்டோம். சரி, இந்த பக்கம் ஒரு அரசியல் தலைவர் வந்து எங்கள் நிருபரை எச்சரிக்கிறார், கொண்டே விடுவோம் நாங்கள் யாருன்னு தெரியுமாங்கிறார். ரைட், அதெல்லாம் போச்சு வந்துச்சு. இப்போ என்னை சாட்சிக்கு கூப்பிட்டாங்க, சாட்சிக்கு போகிறோம் எங்கள் சிபிசிடி அலுவலகம். நம்ம ஜாபசெட் அண்ணன் தான் அவர் அதுக்கு பொறுப்பாளராக இருந்தார். என்னை விசாரணைங்கிறது பேரில் உள்ளே கொண்டு போனாங்க. உள்ளே போனால் 2 செல் இருக்குது, ஒரு சின்ன டேபிள், அந்த பக்கம் ஒரு எஸ்பி, 2 எஸ்பி இருந்தாங்க. இப்போ ஒரு அம்மா வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டாங்கன்று ஒரு டிஜிபி மேலே கொடுத்துச்சுல, அந்த அம்மா தான் நிஷா. இன்னொரு எஸ்பி இருந்தாங்க, அவங்க பேர் ராஜேஸ்வரி. அவங்க யாருன்னா கக்கன் பேத்தி, 2 பேர் தான் என்கிட்ட கிராஸ் பண்ணுறாங்க.
கக்கன் பேத்தி எப்படி உட்காந்துருக்குன்னா, அவங்க கால் மேலே கால் போட்ட கால் என் காலுக்கிட்ட வந்து நிற்கி, கக்கன் பேத்தி, அதனால் மரியாதையாக சொல்கிறோம். இப்போ சொல்லுங்கள், நான் இது எதுக்கா இன்ட்ராகேஷனா இல்லை சாட்சிக்கு கூட்டிங்களான்னு கேட்குறேன், யாரை கேட்டு இந்த வீடியோ வெளியிட்டீங்கன்னு கேட்குறாங்க, ரைட்டா? அப்போது நான் சொன்னேன் யாரை கேட்கணும்னு கேட்டேன், வெளியிட்டுருக்க கூடாது. யார்? பெண்கள் ரெண்டு எஸ்பி, அது முக்கியமாக ராஜேஸ்வரி, கக்கன் பேத்தி கேட்குது, யாரை கேட்டு வெளியிட்டாங்க? நான் சொன்னேன் இல்லைங்க, யாரையும் கேட்கணும், ஏதாவது சட்டம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. சரி, மிச்சம் இருக்கிறதுங்க, இது என்ன தண்டனை தெரியுமா அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன் நீங்கள் பம்புளியது தானே, நீங்கள் பார்த்தீங்களா? நான் கேட்டேன், இது பார்த்தீங்களா? சார், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஏமா ஏமா, ஒரு ரெண்டு மூணு ஒரு ஒரு சீடியில் பெண்களை வக்கரத்தோடு பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை ஒருத்தன் இப்போ வீடியோ எடுத்து அனுப்புகிறான், அதை நாங்கள் போடுறோம். இனிமேல் இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தானே நம்ம கொண்டு போகணும். அதை விட்டுட்டு ஏன் போட்டேன்னா என்னமா அர்த்தம் அப்படின்னா, இல்லை இதாங்க சட்டம். எதுக்கு சொல்ல வரேன்னா, எடுத்த பத்திரிகையில் போட்டவனுக்கே நமக்கு இதை இது வேறு சினிமா எடுத்து வேறு விடுவாங்களா? இவர் நினச்சிட்டாரு, இவர் வேறு அப்பட்டமாக இப்போ ஒரு சீன் காமிச்சாருண்ணே, நீங்கள் அண்ணன் பார்க்கல, திருநாகிருஷ்ணன் நீங்கள் பார்க்கல, இவர் ஒரு சீனை காமிச்சார் எங்களுக்கு, எல்லோரும் காமிக்காது எங்ககிட்ட, அது லாக்அப்புக்குள்ளே, அது எந்த மணிமேடு மணல் மாடுதா? ஆ, பொள்ளாச்சி நடந்தது, அது ஒரு சீன் போட்டார், அது வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா கட் பண்ணிட்டாங்களா? எஸ் கம்மியாக கட் பண்ணியிருக்காங்க சார். யதார்த்தம் வேறு சார், நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வேகம் புரியுது, உங்களுடைய அந்த சமூகம், இந்த சமூகத்தில் இருக்கிற அந்த பாலியல் பிரச்சனை, அதை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும், எங்களுக்கும் அது இருக்குது. ஆனால் இதை மீறி உங்களை நம்பி இருக்கிற டெக்னீஷியன் எவ்வளோ பேர் இருந்தாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க? இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் ஆக்கிட்டீங்க, எப்படின்னா இது வந்தால் நாங்கள் 150 கட் பண்ணுவோம், இனிமேல் இது மாதிரி படம் வந்தது பூரா கட் பண்ணுவாங்க. அப்போது இந்த நான் சொன்னேன்ல, சினிமாங்கிறது இது தான், இந்த சினிமாவுக்குள்ளே தான் நீங்கள் வாழ்கிறோம். அந்த சினிமாவை இப்போ வந்து ஆட்கொண்டாங்க, இப்போ யார் ஆட்கொண்டது? நான் சினிமாவை சொல்ல, இது எனது சென்சாரை ஆட்கொண்டாச்சு. இப்போ நீங்கள் ஒரு கௌதமி மேடத்தை சொல்கிறீங்க, அந்த அம்மா கட்டு கொடுத்துச்சு, கடைசியில் ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருச்சு, அதை வேறு சொல்லும்போது ரெண்டு பெரிய கட்சி, அப்போ இந்த கட்சியெலாம் நடுவில் இருக்கிற ஒரு அகில இந்திய பெரிய கட்சியில் இருக்கிற இருக்கார் கண்ணன். அப்போது இது இது வந்து நீங்கள் வந்து பழிவாங்க போகிறதா நீங்கள் நினைக்கிறீங்க, இதை மீறி தான் நீங்கள் ஜெயிக்கணும் சார், இதுதான் சார் உலகம். நான் நீங்கள் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நான் வரல, இதில் நாங்கள் சேர்ந்து சென்சார் போர்டில் போய், இப்போ நாங்கள் சொல்ல முடியுமாண்ணே, நம்ம சொல்ல முடியுமா போய், ஏங்க வெட்டினீங்க கொஞ்சம் குறைங்கன்னு சொல்ல முடியுமா? சொன்னால் எடுப்பாங்களா? எடுப்பாங்களாண்ணா? மேற்கொண்டு வெட்டுவாங்க, மேற்கொண்டு வெட்டுவாங்க. அப்போ இந்த கூட்டம் எதுக்கு? சென்சாருக்கு எச்சரிக்கைக்கு தான் இந்த கூட்டம் போட்டிருக்கிய. ஆனால் சென்சார் இது கேட்பானா அப்படின்னா எனக்கு என்னமோ தெரில. அதாவது உங்களை நான் வந்து என்னது உங்களுக்கு வந்து உங்களோட வீரியத்தை நான் வந்து குறைச்சி மதிப்பிட்றேன், இல்லை உங்களுக்கு தைரியத்தை நான் வந்து குறைச்சி மதிப்பிட்றேன் அப்படிலாம் சொல்ல. ஆனால் இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருக்கீங்க, இதை மீறி வந்து எங்கேயோ தவறு நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் அடுத்த கதையும் மணிப்பூர், நான் மணிப்பூருங்கிற விஷயத்த சொன்னேன், நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்திருக்கிற அந்த என்னது சென்சார் போர்டு எப்படி சார் மணிப்பூருங்கிற டைட்டில் விடுவாங்க? எப்படி விடுவாங்க? நீங்கள் வந்து நீங்கள் இந்தியாவே பார்த்துட்டு இருக்கிற ஒரு பாலியல் பிரச்சனை, நாங்கள் எதுவுமே பண்ணலை, இன்றைக்கும் மறுபடியும் அந்த அதே பூமியில் மறுபடியும் நடக்குதுங்கிறான், நீங்கள் இது போய் சென்சார் வந்து அதை எப்படி விடுவாங்கன்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. ஆக சார், நான் வந்து நான் சாட்சியாக தான் வந்தேன், என்னென்னா பொள்ளாச்சி எடுத்துட்டேன், இது எடுத்துட்டேன்னு எங்கள் நண்பர் வந்தார், இந்த மாதிரி முரளி வந்தாங்க, இந்த மாதிரி நான் உங்கள் புக்கு நான் படிக்கிறேன், அதான் தப்பாகி போச்சு, மணல் மேடு விஷயத்தை அப்போயே நான் அட்டைப்படத்தில் பண்ணேன் 94 என்ன அது பாலியல் பிரச்சனை, ஒரு பிள்ளை ஒரு குடும்பம்
பையனை பையனை தேடி வந்த ஒரு தேடி வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அந்த இப்போ இருக்கிற அந்த பிள்ளையை தூக்கிட்டு போகிறாங்க. பிள்ளை காணாமல் கூட்டு போனவங்க திரும்பி வரலேன்னு போய் பார்க்குறாங்க. அந்த பிள்ளை சிதைச்சிட்டாங்க. சிதைச்சதை கேட்க போன இடத்துல மறுபடியும் இவங்களுக்கு துன்பப்படுத்துகிறாங்க. மறுபடியும் வீட்டில் வந்து பால்டார் குடிச்சி எல்லாம் செத்துறாங்க. இது அட்டப்படமாக பண்ணும். இது 94 சார், 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷம் அது குறைஞ்ச பாடு இல்லை, கூட்டிகிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் இதுக்கு என்ன, இது எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாம் வந்து ஒரு 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 இதுக்கான தீர்மானம் போட்டு நீங்கள் சென்சார் போர்டுக்கு எதிராக நம்ம ஒரு தீர்மானம் போட்டால் எடுத்துக்குவாங்களா? கிடையாது. ஆக ப்ராக்டிக்கல் என்ன, நம்ம என்ன ப்ராக்டிக்கலாக நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத எல்லோரும் உட்காந்து பேசி, சென்சாருக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் பேசி, எதாவது ஒன்று ரெண்டு கட்டை கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லி எதோ பேசி இது முதல்ல வெளியிட்டுட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதை சேர்த்துட்டு அதுக்கு அடுத்து கொண்டு போகிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா நீங்கள் இப்போ உங்கள் படம் பூராமே இந்த பாலியல் பிரச்சனைகளை நீங்கள் போகும்போது சொல்லுங்க, இந்தியாவே பாலியல் ஆச்சு, தமிழ்நாடே பாலியல் ஆச்சு, இது வேறு உள்நாட்டு கலவரம் வந்துடும். நீங்கள் தமிழ்நாடே பாலியல் ஆகிட்டுனாரு, ஏதோ இங்கே தான் அமைதி பூமின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற பிரச்சனையே ஏதாவது வந்ததுன்னா நம்ம வெளியே கொண்டு வரோம், ரைட்? ஆக உங்களுக்கு ஒன்று நடந்தால் தமிழ்நாடே பாலியல்னு சொல்கிறது இருக்குல்ல, அதை நான் ஏற்றுக்க முடியாது. அது ஏன்னா இப்போது மற்ற வடக்கு மாநிலத்துக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்கிறத நான் எல்லோரும் சொல்கிறேன். ஆக உங்களுடைய முயற்சி, நீங்கள் எடுத்துக்கிற இது எல்லாத்துக்குமே நக்கீரன் ஆதரவு தருது. அதே நேரத்தில் உங்களை நம்பி இருக்கிற டெக்னீஷியன், நீங்கள் இவ்வளோ ஏதோ நீங்கள் ஒன்று சும்மா வந்து ஏதோ பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளையாக தெரில பார்க்கும்போது. இப்போ இதுக்கு எத்தனை கோடி செலவழிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னும் வேறு 15 கோடி பட்ஜெட்டுக்கு யார் வந்து, அது யார் பட்ஜெட்டு, யார் வந்திருக்கா ப்ரொடியூசர்? வெளிநாடு. சரி, நல்ல வேலை அதை சொல்லாமல் போச்சு, பேரை சொல்ல. ஆக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து, ரொம்ப ஒரு இவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு பாடல் நான் பார்த்து வியந்தேன். பரவாயில்ல, ஒரு பாடல் ரிலீஸுக்கு நீங்கள் வந்து பெரிய தலைவர்கள் எல்லாரையும் நீங்கள் வந்து கூப்பிட்டு இவ்வளோ தூரம் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய சக்தி. அதாவது நீங்கள் மனிதர்களை சேர்த்து வச்சுருக்கீங்க. ஆக இதை வச்சு இந்த விஷயத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வழியை, என்ன வழி இருக்கோ அதை பார்க்குறது தான் நல்லது. அதுக்கு மேடையில் இருக்கிறவங்களும் சரி, அதுக்கு சாட்சியாக நானும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போங்கிறத சொல்லி விடைபெறிய நன்றி. அடுத்ததாக இந்த படத்தின் இசையமைப்பாளர் மற்றும் பாடகரான திரு ஸ்ரீகாந்த் தேவர் அவர்களை பேச வைக்கிறோம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். ரொம்ப உண்மையாகவே ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு தான் நானும் வந்தேன். பட் இங்கே வந்து பார்க்கும்போது தெரியுது, இன்னைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்தவே கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை போயின்னு இருக்கா. ஏன்னா மறுபடியும் வந்து கருப்பு பூமி வந்து மாற்றிருக்காங்க. இந்த நேரத்தில் எங்கள் தலைவர் ஆர்கே செல்வமணி சாருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நன்றி சார். நக்கீரன் கோபால் சாருக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு. வேல்முருகன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த பாலகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த பிரபுதாசன் சாருக்கு ரொம்ப நன்றிங்க சார். அப்புறம் எங்கள் தலைவர் திருநாக்க சார் அண்ணனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா பலத்த கரகோஷம் கொடுங்க, இந்த பிஸி டைமில் நம்மளுக்காக வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ நேசமுனி சார் பற்றி சொல்லி ஆகணும். அவர் ஒரு ஒரு படமும் பண்ணும்போது ரொம்ப போராட்டம் வந்து அவர் எதிர்கொள்கிறாரு. ஆனால் சாதாரண கதையே எடுக்காமல் ரொம்ப ஒரு வராத கதைகளை எடுத்து ரொம்ப ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு கூடியவர்கள் நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே இறைவனை வேண்டிக்கொண்டு உங்களோட ஆதரவும் கொடுங்க அவருக்கு. ஆக்சுவலாக ஸோ இந்த படத்தில் ஒரு இரண்டு பாடல் இருக்குது. ஒன்று வந்து நல்ல ஒரு கமர்ஷியல் சாங்ஸ் இருக்குது, நல்ல ஒரு குத்து சாங் மாதிரி இருக்குது, ஒரு நல்ல லவ் சாங் இருக்குது. அப்புறம் ஒரு பாரதி ஐயாவோட பாடல் ஒன்று பண்ணியிருக்கோம். ஒரு ரெண்டு புது சிங்கர் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கற்பு பூமி படத்துக்காக நீங்கள் நல்ல ஆதரவு கொடுங்க. ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் சார். அடுத்ததாக தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவரும் மற்றும் தென்னிந்திய திரைப்பட ஊழியர்களின் கூட்டமைப்பின் தலைவருமான திரு ஆர் கே செல்வமணி அவர்களை பேச வைக்கிறோம். நடக்காத இசை வீட்டுக்கு எங்களை அழைத்த நேச முரளிக்கு மனமார்ந்த நன்றி. இந்த
இந்த அராஜகத்துக்கு முதல் பலியான இயக்குனர் நான். ஆனால் அது இவராது வந்து போராடி போயிருக்கின்றார். ஒருவேளை இந்த போராட்டத்தை நான் தொடங்கியிருந்தால் இவன் இன்னைக்கு இவங்களாம் அதை இப்போ மாட்டியிருக்க மாட்டாங்களோ என்னவோ, அதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு விட்டதுனால இன்றைக்கி மறுபடியும் அதாவது வந்து சுதந்திரத்துக்காக போராடுங்க யாரும் சுதந்திரத்தை அனுபவிக்கலை, அதில் அடுத்த வாரிசு தான் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறாங்க. அது மாதிரி வந்து இதனால் பாதிக்கப்பட்டவங்க அடுத்து வந்து இப்போ நக்கீரன் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம். அப்போது அடுத்து யாரோ ஒருத்தர் வரும்போது அது அந்த எதிர்வினை ஆட்டும் போது அதுக்கு உண்டான இது வந்து தாக்குதல் தொடங்குது. சில நேரங்களில் வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நம்ம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும், ஆனால் அதுக்காக அடிபணிஞ்சு போயிடக்கூடாது. இந்த ரெண்டுமே இருக்குது. இதுக்கு வந்து சரியான நான் வந்து முதல்ல வந்து கொஞ்சமாக ஒரு புலன் விசாரணைங்கிற படத்தில் ஆட்டோ சங்கங்கிற இது எடுத்துக்கிட்டேன். ஆனால் அது வந்து அப்படியே பயன்படுத்தாமல் அதை சொன்னால் ஜனங்களுக்கு புரியணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு கூட வந்து லீகல் இஷ்யூ வராமல் எடுத்துக்கிட்டேன். அதனோட வெற்றி அடுத்து வந்து கேப்டன் பவர்னு படம் எடுத்தேன். அதில் வீரப்பனோட இது வந்து அதனோட அதையும் வந்து நான் வந்து ஜனங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எடுத்துட்டேன். வீரபத்ரங்கிற பேரை வீரப்பனுங்கிற வீரபத்ரன் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வரும்போது அது வந்து இது ஒரு கற்பனை கதைன்னு வந்து ஒரு பொய்யை சொல்லி, இப்போ டைட்டில் படிக்கும்போதே தெரியும் அது வந்து பொய்யின், இந்த கதைகள் நடக்கின்ற அனைத்தும் கற்பனையே, எதுவும் வந்து யாரையும் குறிப்பிடுவது அல்ல அப்படின்னு வந்து இது எல்லாமே வந்து எல்லோரும் ஏமாற்றிக்கிறது தான், தங்களை தாமலை ஏமாற்றிக்கிறது தான். அந்த காடை போட்டவுடனே எல்லாம் கற்பனையாயிடுச்சு. அந்த அளவில் நம்ம அதை எஸ்கேப் பண்ணி வந்துட்டோம். இப்போ அதனோட வெற்றி என்ன ஆகுதுன்னா, இப்போ முன்னேச முரளி மாதிரியே நான் அடுத்ததில் போய் மாட்டிக்கிறேன். ஓஹோ, நம்ம வந்து இந்த உண்மை சொன்னால் நல்ல ஜனங்கள்லாம் இதுவாக இருக்காங்க அப்படின்னு குற்றப்பத்திரிகைங்கிற மாதிரி நான் எடுக்கிறேன். அப்போ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன், இந்தியாவில் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு. நீங்கள் எவ்வளோ கற்பனை சொல்லலாம், இப்போ அவன் சொன்னால் அழுதான் இல்லையா, ஒரு ஒரே நிமிஷத்தில் வந்து ஜலதோஷம் போயிடுது, ஒரு வாரத்தில் முடிமுழிச்சிடுது, இது மாதிரி எந்த வகையான கற்பனையும் சொல்லலாம், எவ்வளோ அபத்தமும் சொல்லலாம், எவ்வளோ அவதூறும் சொல்லலாம், எவ்வளோ வந்து ஆபாசமும் சொல்லலாம், ஆனால் இந்தியாவில் உண்மையை சொல்லக்கூடாது. இந்த புத்தி வந்து எனக்கு குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம் எடுத்தோடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அடுத்து அது அதிலே போராடக்கூடிய சக்தி எனக்கு இல்லை, அதனால் நான் வந்து அதிலேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிட்டேன். அப்போ ஒரு அதுக்கப்புறமா நான் யோசிக்கும்போது இது மாதிரி படைப்பாளிகள் வந்து அது பின்வாங்கக்கூடாது, ஆனால் இவங்களுக்குலாம் வந்து சரியான முன்னுதாரணம் எதுன்னா நம்ம திராவிட இது வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கணும். எப்படி வந்து பராசக்திங்கிற ஒரு படம், அண்ணாதுரை வந்து அன்னைக்கு பேரறிஞர் அண்ணாதுரை சொல்லுவார் வந்து எனக்கு வந்து சென்சார் இல்லைன்னா மூணு படத்துலேயே நான் வந்து திராவிட நாடு வாங்கிடுவேன். ஆனால் அதே சென்சார் வச்சுக்கிட்டு அவங்களோட கருத்துக்களை வந்து எப்படி வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க இந்த தமிழ்நாட்டில், அதன் மூலம் எப்படி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற அளவுக்கு திரைப்படத்துறை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து நேசமுரளி வந்து அதை எடுத்துக்கணும். அதாவது வந்து கல்லுன்னு தெரிஞ்சு அதில் தலையில் அடித்து அடித்து தலை தான் உடையும் தெரிஞ்சாலும் அடிச்சுட்டே இருப்பேன்னா அவனை வீரன் சொல்ல முடியாது, அவனை வந்து புத்தி இல்லாதவன் தான் சொல்லணும். அப்போ அந்த கல்லை உடைக்கிறதுக்கு தலையை பயன்படுத்தக்கூடாது, சிற்றூலியை பயன்படுத்தணுங்கிற தெளிவு நமக்கு வந்துடணும். அப்போ இதில் வந்து இவர் சொன்னது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், நடந்த விஷயந்தான் பொள்ளாச்சிங்கிறது எல்லோரும் தெரியும், ஆனால் அதை வந்து நம்ம ஒரு புரிஞ்சும் புரியாம மாதிரி சொன்னால் ஜனங்களுக்கு நீங்கள் வந்து கற்பனையில் வந்து 100% வந்து உண்மையை விட அதிகமாக உணர்ந்துப்பான். கொஞ்சமாக நம்ம சொன்னாவே போதும், ஆட்டோ சங்கர் நான் ஆட்டோ தர்மான்னு பேர் வச்சேன், அவ்வளோதான். அப்போ அவங்களே புரிஞ்சுக்கிட்டான். நம்ம போய் நிறைய ஆட்டோ சங்கர்னு வைக்க முடியல, அதில் லீகல் இஷ்யூஸ் வருது, வைக்கும்போது அந்த கேஸ் முடியல, அதனோட வாரிசுகள் பதில் சொல்லணும், இதெல்லாம் வருது. அப்போ கொஞ்சம் அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு உண்மையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அதில் சட்டத்திலேருந்து வெளியே வந்துடலாம், நம்ம அதை பயன்படுத்த முடியும். அது மாதிரி ஒரே நேரத்தில் எல்லாரையும் பகைச்சிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த எல்லாரையும் பகைச்சிக்கிற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கா அப்படின்னு நேச முரளிக்கு எனக்கு இன்னும் எல்லாரையும் பகைச்சிக்கிறது. மணிப்பூரை பற்றி சொல்லுவேன், நான் பொள்ளாச்சியை பற்றி சொல்லுவேன், இராணுவத்தை பற்றி சொல்வேன், அப்படின்னா விளம்பரத்தை பற்றி சொல்வேன். இவங்க தான் ஆட்சி பண்ணுறாங்க, இவங்க தான் சட்டம், இவங்க தான் கட்டமைப்பு. இதில் வந்து ஒரே நேரத்தில் அனைவரையும் பகைத்து கொள்வது வந்து ஒரு சரியான படைப்பாளிக்கான இதுவாக இருக்காது. அதனால் நிச்சயமாக உங்களுடைய வீரியம், நிச்சயம் உங்களுடைய கோபம் எல்லாம் உண்மை, அதை எப்படி வந்து சரி பண்ணி எப்படி வழி நடத்தணுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனாலும் இதில் வந்து தரப்பட்ட அனைத்துமே இப்போ வந்து இந்த விஷயத்தை குறைஞ்சபட்சம் இது மாதிரி இப்போ நம்ம பண்ணால் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க,
பொள்ளாச்சியில் வந்து ரெண்டு வருஷமாக அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. ஆனால் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டாங்க, அந்த உண்மை வெளியே வந்துடுச்சு. அது மாதிரி சென்சார் போர்டு கூட வந்து எங்கேயுமே அராஜகம் அதிகமாகும் போது அதுக்கான புரட்சி அதிக தொடங்கிடும். அது கொஞ்சமாகவும் விநாசகாலே விபரீத புத்தி வரும். அந்த விநாசகாலம் எப்போ வரும்னா விபரீத புத்தி அதிகமாகும் போது அந்த விநாசகாலம் வரும். இப்போ உண்மையாகவே வந்து தேவையற்ற அடக்குமுறைகளை வந்து படைப்பாளிகள் மீது வரும்போது நான் செத்தாலும் பரவாயில்லன்னு ஒருத்தர் நினச்சிட்டானா அவன் எந்த இராணுவத்தை கொண்டும் அடக்க முடியாது. இந்த சட்டத்துக்கு பயந்து நான் வாழணும், இந்த சட்டங்களுக்கு பயந்து நான் வாழணும்னு நினைக்கிற வரைக்கும் தான் போலீஸு இராணுவம் அதிகாரம் ஆட்சி எல்லாம், நான் செத்தாலும் பரவாயில்லன்னு ஒருத்தர் முடிவு எடுத்துட்டானா அவனை யாராலும் அடக்க முடியாது. அந்த நிலையை வந்து யாரும் யாருக்கும் கொண்டு வந்துடக்கூடாது. அதுதான் வந்து இப்போ இந்த மீட்டிங் மூலமாக இந்த கூட்டம் மூலமாக சம்மந்தப்பட்டவர்களுக்கு நான் கொடுக்குற விஷயம் என்னென்னா, ஒரு நம்ம வந்து அதிகாரத்தில் அதாவது வந்து நம்ம வேலைக்கு வரும்போது இந்த வேலையை செய்ய தான் வந்திருக்குமே தவிர இந்த அதிகாரத்தையும் இந்த ஆட்சியையும் காப்பாற்றுறது அதிகாரிகளோட வேலை இல்லை, மக்களை காப்பாற்றுறது தான் அதிகாரிகளோட வேலை. ஆனால் இப்போ அப்படியே மாறி என்ன வந்துருச்சுன்னா, அதிகாரிகளோட வேலை என்ன வந்துருச்சுன்னா இந்த அதிகாரத்தையும் ஆட்சியையும் காப்பாற்றுவது தான் மக்களுடைய அதிகாரிகளோட வேலைன்னு வந்துடுச்சு. இப்போ நக்கீரன் ஐயா சொல்லும்போது சொன்னாங்க பாருங்கள், எந்த எஸ்பி வந்து பாலியல் இதில் வந்து மாட்ட போகிறாங்களோ அவங்களே அந்த பாலியல் இதுக்கு வந்து முதல்ல துணையாக இருந்திருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒரு பெண்ணு இந்த இதில் வந்து பத்திரிக்கையாளர் நக்கீரன் கோபால் மாதிரி வந்து மிக பிரபலமான தைரியமாக நம்மளாம் மிகப்பெரிய இதுன்னு நினைக்கிற ஒருத்தருக்கே இவ்வளோ பெரிய த்ரெட் இருக்கும்போது நேசமுறையெல்லாம் சுண்டக்காய் மாதிரி அப்படி அமைக்கி சேர்த்துருவாங்க. அதனால் வந்து இதை புத்திசாலித்தனமாக கையாண்டு இந்த இதில் வந்து நீங்கள் வெளியே வரணும். நிச்சயமாக சென்சார் போர்டு கூட வந்து நாங்கள் எங்களுடைய வேடிக்கை கோரிக்கை என்னென்னா, படைப்பாளிகளை வந்து நீங்கள் நசுக்காதீங்க. எல்லாரும் வந்து தண்ணி அமுகி போயிட மாட்டாங்க, ஒரு நாள் அது வந்து பிரளயமாக மாறும். அது மாதிரி வந்து யாரையும் ஒரு அழுத்தம் கொடுக்காதீங்க. சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் வேலை செய்யுங்க. சட்டத்துக்கு உட்பட்டு என்ன சட்டமோ அதுக்குண்டான கட்டை கொடுத்து அதுக்குண்டான இந்த அதாவது வந்து ஒரு திரைப்படம் வந்து மக்களை வந்து கெடுத்துடக்கூடாது அந்த அளவுக்கு தான் வந்து திரைப்பட தணிக்கையாளர் இருக்கணும் தவிர ஆட்சியை காப்பாற்ற வேண்டுங்கிற எண்ணத்தில் வந்து தணிக்கை குழு செயல்படக்கூடாது என்ற வேண்டுகோளுடன் நேச முரளி மிகப்பெரிய இயக்குநராக ஒன்று வாழ்த்துடன் இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தமிழ்நாடு செய்தி வாசிப்பாளர் சங்கத்தின் தலைவரும் மற்றும் சன் செய்திகள் பத்திரிகையாளருமான டாக்டர் எஸ் எம் பிரபுதாசன் அவர்களை பேச வைக்கிறோம். வணக்கம். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம்ல. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் உள்ள தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேச முரளி பற்றி சொல்லணும்னா, அவர் ஆரம்பத்திலே சொன்னார் மாயவர், அவருக்கு எனக்கு என்ன தொடர்புங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். என்னுடைய ஊர் வில்லியநல்லூர், அவர் ஊர் கொண்டல் மயிலாடுதுறை வட்டத்தில். இதுக்கு இடையில் உள்ள ஊர் தான் பாலாக்குடி. அங்கே தான் அந்த ஒரு பாலியல் காவல்துறை காவல் நிலையத்தில் வச்சு சித்திரவதை பண்ணது. அது மிகப்பெரிய அளவில் நக்கீரன் தான் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஸோ அதன் பிறகு தொடர்ச்சியாக அவருடைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு கொந்தளிப்போடு இருப்பார் அவர். எப்போ பார்த்தாலும் அவர் கம்யூனிஸ்டில் சேர்ந்தாலும் அவர் பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை விட அரசியலில் நல்லா வருவார் அப்படின்ற மாதிரி தோணுது. அவ்வளோ புள்ளி விவரங்களை வந்து பத்திரிகையாளர்களை விட அதிகமாக வச்சுருப்பார் போல இருக்குது. ரொம்ப ஒரு கட்டியும் எடுத்து வச்சுருக்கிறார், பேப்பர் கட்டியும். ஸோ ரொம்ப தெளிவாக மணிப்பூர்லேருந்து மாயவரம் வரைக்கும் அவர் பேசுனது எல்லாமே வந்து சமூகத்து மீது உள்ள அந்த தாக்குதல்கள் மேலே உள்ள கோபம். அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியில் சேரலாம் அதுக்குன்னு ஒரு கட்சிக்கு போட்டியாக அதுன்னா பாலியல் ஜல்சா கட்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் எப்போவுமே எல்லாமே அந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான ஒரு டைரக்டர் நான் பார்க்குறேன் எல்லா படத்துலையும். அவர் ஒரு குடியரசுத் தலைவர் விருது பெற்றிருக்கிறாரு. கொள்ளிடமா கபிலவஸ்து அதில் பார்த்தீங்கன்னா, நான் கூட அது என்னோடய செய்திகள் அதை செய்தி ஆக்குனேன். அவருடைய கேரளாவில் அண்மையில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் உள்ளவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்தாங்க இல்லையா, அது வேறு எந்த ஸ்டேட்லேயுமே கொடுக்கல. அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் உள்ளவங்களுக்கு ரேஷன் கார்டு முதன்முறையாக கொடுத்தது கம்யூனிஸ்ட் இங்கே நம்ம கேரளாவில் தான். அந்த வந்து திரைப்படத்தில் அவர் காண்பிச்சிருந்தார். ஸோ அந்த அவங்க சட்டம் ஏற்றின போது அதை இந்த படத்தோட கம்பேர் பண்ணி நான் அதை ஒரு செய்தி ஆக்குனது. ஸோ அவருடைய கோபம் புரியுது. ஆர்கே செல்வமணி சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லி வராங்க. இப்போது சூர்யா படம் இல்லை டைரக்டர் படம் அப்படி தான் சொல்லுவாங்க. படத்தை போய் உள்ளே பார்த்துட்டு வந்துட்டு ஆடியன்ஸ் வெளியில் வரும்போது இது வந்து அந்த கதை மாதிரி இல்லை, இது பொள்ளாச்சி சம்பவத்தை வச்சு எடுத்திருக்காங்க. மக்களாட்சி பார்த்துட்டு வரும்போது இது ஜெயலலிதா எம்ஜிஆர் அப்படின்லாம் யாரும் சொல்லலை. அந்த படத்தை எல்லாரும் பார்க்க தியேட்டர் உள்ளே போயிட்டாங்க. வெளியில் வரும்போது தான் அந்த படம் வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அது வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துற முடியும். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தான் நேச முரளி நடந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள அரசியல் சூழல் எல்லாமே வந்து ரொம்ப எதிராக இருக்குது, ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்குது. இந்த சூழலில் நம்ம வந்து நீங்கள் சென்சார் போகிறீங்க, அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் பாருங்கள், எப்படி உங்களை படத்தை இந்த படத்தை படத்தை ஒரு பிட்டை கூட அவங்க வெளியில் விட மாட்டாங்க. அங்கே இருக்கிற ஆட்கள் அப்படி நம்ம என்ன பண்ண முடியும்?
ஸோ அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்த எடுப்புலேயும் வெட்ட வெளிச்சமாக பொள்ளாச்சி அப்படின்னு போடும்போது அவங்களுக்கு என்ன எடுத்த எடுப்புலேயும் நம்ம தடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் டைட்டிலை மாற்றிட்டு இது ஒரு சாதாரண படம் மாதிரி காமிச்சு அதன் பிறகு நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதன் மூலயமா உங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்தணும், மக்கள் புரிஞ்சுக்கணும் இது பொள்ளாச்சி படக்கதை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி தான் கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் நிறைய அரசியல் பேசினார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் இந்த அளவுக்கு ஒரு டைரக்டர் வந்து தனக்குள்ளே அந்த கோபத்தை தான் அவர் வெளிப்படுத்தி அந்த திரைப்படங்களாக எடுக்கிறாரு. அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு நான் நம்ம மேடையில் இருக்கிற அனைவரையும் கேட்டுக்கிறேன். ரொம்ப டைம் எடுத்துக்கல, அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் நேசமுருள். அடுத்ததாக தமிழக வாழ்வுரிமை சட்டத்தின் தலைவரும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு வேல்முருகன் அவர்களை பேச வைக்கிறோம். அருமை தோழர் நேசமுரளி அவர்கள் தயாரிப்பில் இயக்கத்தில் கற்பு பூமி என்கிற பாடல் வெளியீட்டு விழாவிற்கு நாங்கள் அனைவரும் அழைக்கப்பட்டோம். ஆனால் அதற்கான வாய்ப்பை இன்றைக்கு சென்சார் போர்டு மறுத்திருக்கிறது. இருந்தாலும் அவருடைய அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கின்ற மாண்புமிகு அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களுக்கும் நேரத்திற்குரிய அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் அண்ணன் ஆர் கே செல்லுமணி அவர்களுக்கும் ஸ்ரீகாந்த் தேவாசமைப்பாளர் அவர்களுக்கும் நம்முடைய செய்தி வாசிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் பிரபுதாசன் அவர்களுக்கும் இந்த மேடையில் முன் அமர்ந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள், பல்வேறு துறைத்துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து, அதாவது சமகாலங்களில் நாம் வாழ்கின்ற காலங்களில் எங்கெல்லாம் அதிகார அத்துமீறல்கள் நடந்திருக்கிறதோ அந்த அதிகார அத்துமீறல்களை தோலுரித்து காட்டி அவர்களை மக்களிடம் அம்பலப்படுத்துகிற ஒரு மகத்தான பணியை நம்முடைய தயாரிப்பாளரும் இயக்குனரும் செய்திருக்கிறார்கள். ஆனால் இதை அங்கீகரிக்கின்ற சமூகமாக, அரசாக, சென்சார் போர்டாக சமகாலத்தில் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. இப்போ நம்முடைய இயக்குனர் அவர்கள் சொன்னது போல், அண்ணன் கோபால் அவர்கள் பேசி சென்றது போல், இதை வந்து எப்படி இளமறை காயாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படத்தில் இந்த கருத்துக்களை வைத்து காட்சிகளை வைத்து இவர்களை மக்கள் முன் நிறுத்த வேண்டும் என்பதற்கு பதிலாக கிராமத்தில் சொல்லுவாங்க அப்படியே ராவா குடிச்சிட்டாங்க அப்படின்னு, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்தது அப்படியே அவர் ராவா திரைப்படமாக கொடுக்கறதால இன்றைக்கு சென்சார் அனுமதிக்கலை. அதுவும் அவர் சொன்ன பேசுகின்ற போது குறிப்பிட்ட பல விடயங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் எனக்கும் சம்பந்தமானது. இது வச்சாத்தி கற்பழிப்பாக இருக்கலாம், மணல்மேடு சம்பவமாக இருக்கலாம், சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பாக இருக்கலாம், புத்தூர் கற்பழிப்பாக இருக்கலாம், முத்தாண்டிக்குப்பம் வசந்தா கற்பழிப்பாக இருக்கலாம், இந்த அநியாய அக்கிரமங்கள்லாம் துணிந்து கேட்ட எனது கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் அடித்து காவல் நிலையத்தில் கொலை செய்ததாக இருக்கலாம், இப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை பகிரங்கமாக காவல் நிலையத்தில் ஏறி சட்டையை பிடித்து உலுக்கி கேள்வி கேட்ட விருப்பலிங்கத்தினுடைய சட்டப்புறம்பான என்கவுண்டராக இருக்கலாம், இத்தனை பிரச்சனைகளையும் ஆண்ட அரசுகளையும் காவல்துறை உயரதிகாரிகளையும் சட்டத்தின் முன் நிறுத்தி சட்டையை பிடித்தவர்கள் நானும் பாலகிருஷ்ணன் அண்ணனும், இத்தனை வழக்குகளையும் ஆளுகின்ற அரசாங்கத்தையும் காவல்துறையையும் எதிர்த்து சட்ட போராட்டங்களை நடத்தி இந்த அநியாய என்கவுண்டர்களில் அநியான காவல் நிலைய மரணங்களில் பாதிப்புக்குள்ளானவர்கள் உடலை கொண்டு வந்து எங்கள் இல்லங்களிலே புதைத்து உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரையிலும் சென்று போராடி திரும்ப மறு உருவாய்க்குட்படுத்தி பிற்காலத்தில் இந்த அதிகாரிகள் எல்லாம் மாவட்ட எஸ்பி என்கிற உயர்நிலையில் இருந்தவர்களை இந்தியாவிலேயே முதல் முறையில் ஆயுள் தண்டனை வாங்கி தந்தவர்களும் எங்களுக்கான பங்கு இருக்கிறது. அன்றைக்கு வீரியமாக நான் இளைஞராக இருந்தேன். அண்ணன் பாலகிருஷ்ணன் ஒரு பெரிய மார்க்சிஸ்ட் இயக்கத்தின் மாவட்ட செயலாளராக இருந்தார். இன்னும் எண்ணற்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் வழக்கறிஞர்களோடு மக்களை அணிதிரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து அன்றைக்கு வீரியத்தோடு அந்த பணிகளை நாங்கள் செய்தோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற திரைத்துறையில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்ட அந்த மக்களின் நியாயமான உரிமைகளுக்காக அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு வேட்கையில், ஒரு வெறியில், ஒரு ஆர்வத்தில்
நம்முடைய நேச முரளி அவர்கள் செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் அது இன்றைக்கு அனுமதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறதா? இதை திரைப்படமாக காட்சிப்படுத்தி வெளியிடுவதற்கு சென்சார் போர்டு அனுமதிக்கிறதா? அந்த சென்சார் என்கிற அது யார் கையில் இருக்கிறது? அதில் இருக்கின்ற தலைவர்கள் உறுப்பினர்கள் யாராக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் முழுக்க முழுக்க இதற்கு நேர் எதிரானவர்கள், இதற்கு நேர் எதிரான கருத்துடையவர்கள், சித்தாந்தம் உடையவர்கள். ஆக அவர்கள் அங்கு அதிகாரத்தில் அமர்ந்திருக்கின்ற போது அவர்களை கேள்விக்குள்ளாக்கின்ற, அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துகிற, அல்லது மக்கள் அவரை எதிர்காலத்தில் விரட்டி அடிக்கக்கூடியவர்களாக மக்களை தயார்படுத்துகின்ற இது போன்ற காட்சிகள் அடங்கிய படங்களை கண்டிப்பாக அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஆக பல்வேறு திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்கிறது. அண்ணன் ஆர் கே செல்வமணி அவர்கள் குறிப்பிட்டது போல் அப்படி வருகின்ற அந்த படங்களில் எந்த உத்திகள் எல்லாம் கையாளப்பட்டு காவல் நிலைய மரணங்கள், என்கவுண்டர்கள், கஞ்சா கடத்தல், மிகப்பெரிய மாபியாக்கள், எல்லா படங்களும் வந்திருக்கு. அதையெல்லாம் எப்படி அந்த இயக்குநர்கள் கையாண்டு, தயாரிப்பாளர்கள் கையாண்டு, தன்னை நம்பி பணம் போட்டவர்களையும் பாதுகாத்து, தன்னோடு பணி செய்கின்ற ஒளிப்பதிவாளர்கள், இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள், பாடலாசிரியர்கள் என்ற அனைவரையும் பாதுகாத்து அந்த படங்கள் வெளிவந்ததோ, அதுபோன்ற ஒரு உணர்வுக்கு நீங்கள் தங்களை ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நம்முடைய இயக்குனர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்முடைய பிரபுதாசன் அவர்கள் சொன்னது போல், ஒன்று நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக அல்லது எங்களை மாரி ஏதாவது கட்சியில் தான் வந்து போராட்டம் கொடி தூக்கணும், வேறு வழியே இல்லை. திரைத்துறையில் இருந்தால் நாம் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக மாண்புகளை ஏற்றுக்கொண்டு, அண்ணன் பாலகிருஷ்ணனுக்கு தெரியும், நான் சொன்ன இந்த சம்பவங்களுக்கெல்லாம் நான் ஒரு அரசியல் கட்சியிலும் இருந்து நான் களத்தில் நின்று போராடினேன். ஆனால் சில சம்பவங்கள் நான் அரசியல் கட்சியில் தொடங்குவதற்கு முன்பு ஆயுதப்படை, தமிழ்நாடு விடுதலைப்படை என்கிற ஆயுதப்படையில் அந்த தமிழரசன் தலைமை ஏற்று இதே சம்பவங்களுக்காக வேறு விதமான போராட்டத்தை நடத்தியவர்களோடும் கைகோர்த்தோம். ஆனால் கடைசியில் என்ன நெட் ரிசல்ட்டு? அந்த அக்கிரமங்களை, அநியாயங்களை, அட்டுழுங்களை எதிர்த்து கேட்ட அந்த போராளிகள் என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள். ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டன. பல தூக்கு தண்டனைகளை விதிக்கப்பட்டன. அவர்கள் உச்சநீதிமன்றம் வரையிலும் போராடி அவர்கள் குடும்பம் சின்னாபின்னமாக சிதைந்தது. இன்றைக்கு ஐயா புலவர் கலியபெருமாள் அவருடைய குடும்பம், அவர் குடும்பத்தில் இருந்த பெண்கள், அவருடைய வாரிசுகள், சந்ததியினர் மிகப்பெரிய துன்பத்துக்கும் துயரத்தில் ஆளாகியிருக்கிறார்கள். அதுபோன்று தோழர் தமிழரசன் அவருடைய தாய் சமீபத்தில் இருந்தார், அவருடைய குடும்பம். ஆக இந்த உங்களை போன்று ஒரு வெறித்தனமாக இந்த அநியாயங்களை, அக்கிரமங்களை, அட்டுழியங்களை கேட்க வேண்டும் என்று துடிப்பான அந்த எண்ணங்களில் வந்த அந்த 80களில் தோன்றிய தமிழ்நாட்டின் பல்வேறு இளைஞர்கள் இதுபோன்று தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஆயுத போராட்டத்தின் ஊடாக இந்த அநியாய அக்கிரமங்களை தட்டி கேட்டதற்காக பாதிக்கப்பட்டு அவர்கள் குடும்பம் பாதிப்படைந்திருக்கிறது. நீங்கள் துறைத்துறையில் இருந்து இந்த அநியாயங்களை, அக்கிரமங்களை, உங்களுக்கு கிடைத்த இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி நீங்கள் தட்டி கேட்க முற்படுகின்றீர்கள். ஆனால் அங்கே அரச பயங்கரவாதம் என்கிற சட்டம், இங்கு உங்களுக்கு சென்சார் என்கிற அரச பயங்கரவாதம் உங்களை தடுக்கிறது. இரண்டுமே ஒன்றுதான். அதனால் இவற்றில் இருந்தும் எங்கள் அண்ணன் பாலகிருஷ்ணன் மாதிரி இந்திய முழுக்க, தமிழ்நாடு முழுக்க எங்கு அடித்தளத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு அநீதி அக்கிரமங்கள் எழுகிறதோ, அந்த கட்சி எப்படி அவருடைய தொண்டர்கள், அது எஸ்எஃப்இ ஆகிறோம்னா ஏஎஃப் ஆக, எந்த அமைப்புகளாக, ரெண்டு கம்யூனிஸ்டுகளுமே அவர் ரத்தம் சிந்தி அந்த குரலற்ற மக்களின் குரலாக போராடுவாங்க. அவங்க எப்படி ஒருத்தவங்க ஒருத்தவங்க அந்த கைகளை பின்னி கொண்டு காவல்துறை அடிகளை தாங்கி மக்களுக்காக போராடும். இவ்வளோ பெரிய அரசியல் கட்சி டெல்லியில் ஆட்சியில் ஆதரவளித்து ஆட்சி பிரதமரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் தொடர்ந்து இரண்டு அரசியல் கட்சிகளோடு ஆதரவாக இருந்தது, எம்எல்ஏ எம்பிக்களாக இருக்காங்க. இந்த கட்சியினுடைய சென்னை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஈசிஆர் காவல் நிலையத்தில் அழைத்து செல்லப்பட்டு விசாரணைக்கு அடித்து துன்புறுத்துறாங்க. இவர்கள் கேட்டு போய் ஜனநாயக ரீதியில் போராடுவதை தட்டி கேட்க போன ஒரு அகில இந்திய கட்சியினுடைய ஆஃபீஸ் பரஸ், ஸ்டேட் ஆஃபீஸ் பரஸை காவல் நிலையத்தில் எப்படி தாக்கினாங்க எதிரில், அதெல்லாம் செய்தியாக நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு அந்த நிலைமை, ஆயுத போராட்டத்தில் இருந்து அரசியல் போராட்டத்திற்கு வந்து அரசியலை ஏற்றுக்கொண்டு 6 முறை தேர்தலை சந்தித்து 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிற நான், ஸ்டெர்லைட்டிலே துப்பாக்கிச் சூட்டிற்கு நீதி கேட்டு அங்கு சென்று இறங்கிய உடனே விமானத்தின் நிலையத்திலே கைது செய்யப்பட்டு ஒரே ஒரு இடத்தில் கூட நிறுத்து என் இயற்கை உபாதைகளை கூட அனுமதிக்காமல் இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை என்னை கைது செய்து கொண்டு வந்து புயல் சிறையில் அடைத்தார்கள். இப்போ எவ்வளவு வன்முன் இருந்த ஆட்சியாளர்கள் அல்லது அரசு இயந்திரங்கள் அதிகாரிகள் இருக்கிறார்கள், இந்த சமகாலத்தில் இவர்களோடு தான் நாம் வாழ்கிறோம். ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கு உடைத்து சட்டத்தின் துணை கொண்டு இன்றைக்கு நீதிமன்றங்களால் இன்றைக்கு அந்த வழக்குகளிலிருந்தே நாம் விடுதலை ஆகிறோம். ஆனால் அந்தளவுக்கு
எங்களை போன்ற மிக தீவிரமான ஆயுத போராட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் கூட அரசியல் போராட்டத்தை நம்பி ஜனநாயக பாதைக்கு வந்து ஜனநாயக ரீதியாக இவர்கள் முகங்களை தோலுரிப்பதற்கு ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் நீதிமன்றத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறோம். அதுபோன்று நம்முடைய அருமை இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்கள் ஏற்கனவே 3-4 படங்கள் எடுத்து அதிலும் மிகப்பெரிய அளவில் பொருள் ஈட்டி தன்னை ஒரு பெரிய பணக்காரராக மாற்றிக்கொள்ளாத ஒரு சூழலில் சமூகத்தின் அநீதிகளுக்காக நீங்கள் எடுக்கிற அந்த படம் உங்களை சார்ந்தவர்களுக்கு அநீதி இழுத்துவிடக்கூடாது என்கிற நல்லெண்ணத்திலே இந்த கருத்தை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்து அதே நேரத்தில் அண்ணன் செல்வமணி போன்றவர்கள் இதுபோன்ற இயக்குநர்களுக்கு துணை நிற்கின்ற இந்த காலத்தில் கண்டிப்பாக இந்த அநியாய அக்கிரம சென்சார் என்கிற இந்த சர்வதிகாரத்தன்மையோடு இங்கே எங்கள் அபிநண்பன் ஜெகதீசன் போன்று எண்ணற்ற இளம் இயக்குநர்கள் இளம் தயாரிப்பாளர்கள் ஏதாவது சாதனை படைக்க வேண்டும் என்று வருகின்ற போது ஈழத்தில் நடந்த எம் இனப்படுகொலைத்தில் நடந்த அந்நிய அக்கிரமங்களை படமாக எடுத்த எங்கள் புகழேந்தி தங்கராஜ் போன்றவருடைய படங்கள் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு தமிழர்கள் தமிழினம் தமிழ் மண்ணுக்கான உரிமை சார்ந்த எம் இனத்திற்கான வாழ்வுரிமை சிக்கல்களை குறித்து எம் இனத்தின் பாதிப்புகளை நாளைய தலைமுறைக்கு கடத்துவதற்கு ஒரு ஊடகத்தின் ஊடாக ஒரு படத்தின் ஊடாக பல கோடிக்கணக்கான மக்கள் மனங்களில் மாற்றத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற இந்த திரைத்துறையை இன்றைக்கு அடக்கி ஆளுகின்ற இந்த சென்சார் என்கிற இந்த அரக்கனின் ஆணவத்தை அடித்து நொறுக்குவதற்கு உங்களோடு நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம். அது எந்த மாற்று கருத்து இல்லை. இதே மாதிரி எங்கேயோ 2000 miles அப்பால் இருக்கிற ஒரு நிறுவனம், அரசு சார்ந்த நிறுவனம் இங்கிருக்கிற இந்த மாநில மக்களின் உணர்வுகளை உணர்ச்சிகளை வெளிவராமல் தடுக்கிறான். டேம் 99 கேரளா எடுக்கிற படத்தை அனுமதிக்கிறான். ஆனால் அதே முல்லைப்பெரியாருக்காக காவேரி சிக்கலுக்காக நாம் காட்சிகள் வைத்தால் அமைப்புகளை தடுக்கிறோம். எங்கே உலகத்தில் நடக்கிற இனப்படுகொலை குறித்து உலகத்தின் பல்வேறு நாடுகளில் பல மொழிகளில் படங்கள் வெளியாகிறது. ஆனால் 2000 நம்முடைய பக்கத்தில் வாழ்கிற நம்முடைய ஈழத்து உறவுகள் 10 miles தூரத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலை 2,00,000 மக்கள் படுகொலைக்கானதை குறித்து இங்கு படம் எடுத்து வெளிவர முடியாத சூழலில் எத்தனையோ இயக்குநர்கள் இந்த புதிய இளைஞர்கள் அந்த அநியாயத்தை அக்கிரமத்தை இந்த உலகத்துக்கு காட்டுவதற்கு முயற்சித்து தோற்றிருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த சென்சார் என்கிற இந்த அரக்கன் ஆதிக்க ஆணவம் பிடித்த அதில் அமர்ந்திருக்கின்றவர்களுடைய கொட்டம் கண்டிப்பாக நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கிறது. அண்ணன் செல்வமணி அவர்கள் சொன்னது போல் யாராவது ஒருவர் அதற்காக போராடி அந்த தடைகளை உடைத்து இவர்களுடைய கருத்து சுதந்திரத்தையும் உங்கள் திரைப்பட இயக்கத்தின் இந்த படங்கள் வெளிவருவதை முழுவதுமாக ஒரு 10% 5% 109 கட்டு கற்புக்கரசி கண்ணகி தமிழ்நாட்டின் அடையாளமாக காட்டப்படுகிறோம். இந்த சிலையை நீ காட்டக்கூடாது, கற்பு பூமி என்று நீங்கள் வைக்கக்கூடாது. அப்போ எதைத்தாண்டா வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னா அவன் சொல்லுவான் கான்செப்ட், அதுக்குன்னா நிதி கொடுப்பான் விருது கொடுப்பான் அழைத்து அந்த விருதுக்கும் நம்முடைய உறவுகள் இங்கு விலைபோகியிருக்கிறார்கள் அல்லது அடிமையாகி இருக்கிறார்கள். அதனால் அவர்களின் கொட்டத்தை அடக்குவதற்கு அண்ணன் ஆர் கே செல்வமணி போன்ற இயக்குநர்களும் நம்முடைய தயாரிப்பாளர் போன்றவர்களும் இன்னும் பல்வேறு தயாரிப்பாளர்களும் நீங்கள் முன்னெடுக்கின்ற போது ஒரு அரசியல் இயக்கமாகவும் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக எண்ணற்ற மக்கள் பிரச்சனைகளை தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக முன்னெடுக்கிற ஒரு தமிழனாகவும் இந்த ஆதிக்க அரச பயங்கரவாதத்தின் ஒரு கைப்பாவியாக இருக்கிற சென்சார் போர்டின் இந்த அட்டுழியங்களை தட்டி கேட்பதற்கு உங்களோடு எந்த நேரத்திலும் கைகோர்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து நீங்கள் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு அனுமதிக்கவில்லை என்று சோர்வடைய வேண்டாம். நிச்சயமாக போராடுவோம். இந்த படம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் உங்களுடைய நோக்கம் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய எழுத்து உங்களுடைய கதை அம்சம் அத்தனையும் இந்த மக்களை கொண்டு சேர்வதற்கு எங்களாலான உதவிகளையும் முயற்சிகளையும் உங்களோடு தோளோடு தோள் நின்று உதவுவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பாடல் வெளியிடவில்லை என்று சொன்னாலும் கூட தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்று ஆவலோடு தெரிந்து கொள்வதற்கு வருகின்றிருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற திரைத்துறையை சார்ந்த பல்வேறு ஆற்றல் மிகு உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தோழர் திரு கே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை பேச வைக்கிறோம். எதிரிகளை அமர்ந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் திரைத்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய இயக்குனர் ஆர் கே செல்வமணி அவர்களுக்கும் அதேபோல் இங்கே பேசிவிட்டு சென்றிருக்கிற நம்முடைய பத்திரிகையாளர் தலைசிறந்த போராளி
திரு நக்கீரன் கோபால் அவர்களுக்கும், பின்னாலே இங்கே வர இருக்கிற நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு திருநாவுக்கரசு அவர்களுக்கும், இங்கே என்னோடு கடலூர் மாவட்டத்திலே பல கள போராட்டங்களில் கலந்து கொண்டு அதையெல்லாம் இங்கே வந்து பகிர்ந்து சென்றிருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய வேல்முருகன் அவர்களுக்கும், நம்முடைய செய்தியாளர்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் பிரபுதாசன் அவர்களுக்கும், மற்றும் இருக்கிற அருமை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம்முடைய நேசம் முரளி அவர்கள் ஏற்கனவே இந்த ட்ரெய்லர் படத்தை இங்கே தான் வெளியிட்டார் என்று கருதுகிறேன். அந்த ட்ரெய்லர் படத்துக்கு வந்தபோது அந்த காட்சிகளை பார்த்தபோதே எங்களுக்கெல்லாம் சந்தேகமாக தான் இருந்தது. ஒரு சாமியாரை உருவகப்படுத்தி இந்த சாமியார் இப்படி பண்ணுகின்ற காட்சியெல்லாம் அனுமதிப்பார்களா என்று கூட நாங்கள் அன்றைக்கு சந்தேகப்பட்டோம். இன்றைக்கு அவர் பல்வேறு விவரங்களை இங்கே பேசினார். நேசம் முரளி போல இன்றைக்கி இருக்கிற இளைய சமுதாயம், ஒரு எழுச்சியோடு இருக்கிற இளைய சமுதாயமாக இருந்தால் இந்த சமூகம் ரொம்ப ரொம்ப மாறி போயிருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் கூட, இளைஞர்கள் மட்டுமில்லை எல்லாருமே, ஒரு அநீதியை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு தயங்குகிற நிலை தான் பொதுவாக இருக்கிறது. மிகுந்த தயக்கம் இருக்கிறது. ஒருவேளை நாம் போனால் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று தற்காப்பு நிலையிலே தான் எல்லாரும் எல்லா பிரச்சனையும் பார்க்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு திரை உலகமே ரொம்ப சவால்கள் நிறைஞ்ச உலகம். அது ஒன்றும் சாதாரணமான உலகம் இல்லை. நான் நம்முடைய அருமை நண்பர், நம்முடைய இசையமைப்பாளர், இங்கே நம்முடைய ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் கூட இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அந்த சிறைத்துறையிலே ரொம்ப கடினமாக உழைத்து சவால்களை சந்தித்து தான் அவர்கள் முன்னேற வேண்டிய ஒரு தேவை என்பதெல்லாம் இருக்கிறது. எடுத்த எடுப்பிலேயே எந்த வெற்றியையும் நம்மாலே பெற்றுவிட முடிவதில்லை. எல்லா துறைகளில் போட்டி இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் அது எல்லாத்த விட ரொம்ப கடுமையான போட்டிகள் நிறைந்த துறை இன்றைக்கு திரைத்துறையாக இருக்கிறது. அதில் நம்முடைய நேசம் முரளி அவர்கள் இன்றைக்கு இந்த அளவுக்கு இந்த சவால்கள் நிறைந்த இந்த துறையில் ஒரு முத்திரை பதித்து 4 படங்களை வெளியிட்டிருக்கிறார் என்பதே ஒரு பெரிய சாதனை என்று தான் நான் பார்க்குறேன். படங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லை, படங்களை எடுத்து எத்தனையோ பேர் படங்களை முடிக்க முடியாமலாம் போயிருக்காங்க. பல படங்கள் பாதியிலே இருக்குது அல்லது பெட்டியிலே இருக்கும் பல படங்கள். இப்போ இருக்கிற நவீன இது என்னென்னா, எல்லா படத்தையும் எடுத்து முடிச்சிட்டாலும் கூட தியேட்டர் கிடைக்குமாங்கிறது ஒரு பெரிய இதாக இருக்குது. இப்போ தியேட்டர்களையே கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. அவங்க விரும்புகிற படம் தான் 4 நாள் 10 நாள் ஓடும். விரும்பாத படம் பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த இடைப்பட்ட காலத்தில், இடைப்பட்ட நேரத்தில் போடுற மாதிரி, அதாவது ஒர்க்கிங் டேயில் வந்து மேட்னி ஷோ போடுற போட்டு விட்ருவான். சமயத்தில் ஒர்க்கிங் டே லீவ் நாளில் கூட போட மாட்டான். ஒர்க்கிங் டேயில் மேட்னி ஷோ போட்டால் யார் பாப்பா? இப்படியெல்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப இன்றைக்கி திரை உலகம்ங்கிறது ஒரு கார்பரேட் மயம் ஆகி போயிருக்குது. யாரும் எளியவர்கள், சாதாரணவர்கள், நடுநிலையில் இருக்கிறவர்கள், ஒரு சாதாரணமாக அந்த துறையில் வருகிறவர்கள் யாரும் அதுக்குள்ளே எதையுமே சாதிக்க முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு பெரிய மூலதன குவியல், கார்பரேட்டுகள் நிறைந்துதான் அந்த பாய் இருக்கிற நிலைமை என்பது இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரொம்ப நேசம் முரளி, எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்கு அரங்கரில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆளுமையோடு இந்த திரைப்படத்தை துறையில் அவர் பேசுகிற போது அந்த எழுச்சி, அந்த கோபம், அந்த ஆத்திரம், அவருடைய நியாயமான கேள்வியெல்லாம் பார்க்குற போது எப்படி பொய்யாக கொடுக்குற இதுக்கெல்லாம் நீ எப்படி வந்து சென்சாரில் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க? ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, அதுதானே பிரச்சனையே. நீங்கள் பொய்யை சொல்லி மக்களை ஏமாத்தினா எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உண்மையை சொல்லி மக்களை சிந்திக்க வச்சா அதை யாரும் அனுமதிக்க மாட்டாங்கிறதா நான் உலகம் இன்றைக்கி நடைபெற உலகமாக இருக்குது. எனவே அதையெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. தோழர் வேல்முருகன் நிறைய விவரங்களை சொன்னார். நீங்கள் திரைப்படத்தில் இதையெல்லாம் எடுத்து சாதிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அது மாதிரி தான் இன்றைக்கி தமிழகத்தில் நடந்திருக்கிற பல்வேறு காவல் நிலைய அத்துமீறல்களை, அக்கிரமங்களை கண்டித்து கிட்டத்தட்ட ஒரு 15-25 ஆண்டு காலம் போராடி தான் அதுக்கெல்லாம் நியாயத்தையே பெற முடிஞ்சுது. பத்மினி என்கிற ஒரு பெண் அண்ணாமலை காவல் நிலையத்தில் பாலியல் வல்லூருக்கு உட்படுத்தப்பட்டு அவள் கணவனுக்கு முன்னாடியே அந்த வல்லூர் நடந்த காரணத்தினாலேயே அந்த கணவன் அங்கேயே அடித்து தூக்கு மாட்டி தொங்க விட்டாங்க.
நீங்கள் ஒரு 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 சகோதரிக்கு இப்படி நடந்தால் எப்படி இருக்கும்? சினிமாவில் அதை பார்க்குற போது நமக்கு வந்து கொந்தளிப்பாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய சகோதரிக்கு இப்படி நடந்தால் எப்படி இருக்கு? கேட்கறதுக்கு ஆளே இல்லையே. அதை எதிர்த்து கடந்து போராடி போராடி அதை வழக்கு போட வச்சு, அதுக்கு எத்தனை வழக்குங்கிற விஷயத்தில் நீங்கள் 15 வருஷம் 20 வருஷம்லாம் வழக்கு நடத்தினா சாதாரணமாக நடக்குமா? 16 வருஷம் நடந்து தான் அதுக்கு உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வந்து தண்டனையை வாங்கினோம். 16 வருஷம் ஆச்சு. இதுக்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வழக்கறிஞர் வெங்கட்ராமன் ஒரு நேரத்தில் என்னென்னா, அந்த நந்தகோபால் வந்து அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் தான் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டே அதான். ஆனால் இல்லை, அது மர்டருங்கிறது தான் எங்களுடைய ஆர்கியூமெண்ட்டு, எங்களுடைய இது. ஆனால் ஹைகோர்ட் வந்து இல்லை, அது சூசைடு தான் அப்படின்னு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சொல்லிட்டாங்க. ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டு போய் அதை மர்டர் போகணுங்கிற போது நாங்களே என்ன யோசிச்சோன்னா, வேண்டாம், இதுவே 12-10 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே சாட்சியம் இருக்காது, சமணம் இருக்காதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் நாங்களே அதோட வழக்கை முடிச்சுக்கிட்டு அப்புறம் ட்ரையல் ஆரம்பித்து தான் தண்டனை வந்தது. கடைசியாக பாதிக்கப்பட்டு தண்டனைக்குள்ளானவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அந்த மார்க்கண்டேய கட்சி என்ன சொன்னார்னா, அது வந்து நந்தகோபால் வாஸ் நாட் இஸ் நாட் எ சூசைட், இட் இஸ் எ கிளியர் மர்டர். ஆனால் கீழமை நீதிமன்றத்தில் அது சூசைடுன்னு முடிவு பண்ணிட்டதுனால நான் அது பேரில் கமெண்ட் பண்ண விரும்பலைன்னு தான் அவர் கடைசியாக சொன்னார். ஸோ ஒரு ஒரு நீதிமன்ற நீதி எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நீதி நினச்ச மாத்திரத்தில் கிடைக்குதா? ஒரு 15 வருஷம் 16 வருஷம் கோர்ட்டுக்கு அலையணும், இந்த கோர்ட்டுக்கு அலையணும், அந்த கோர்ட்டுக்கு அலையணும், மாற்றி மாற்றி இன்வெஸ்டிகேஷன். ஒரு நீதி கிரிமினல் வழக்கில் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ஜுடிஷியல் என்கொயரி நடக்குது, ஜுடிஷியல் என்கொயரின்னு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த ஜுடிஷியல் என்கொயரி என்ன சொல்கிறான்னா, பத்மினி வாஸ் அவுட்ரேஜ்டு, மாடஸ்டி வாஸ் அவுட்ரேஜ்டு பட் நாட் ரேப்டுங்கிறான். அதான் அவங்களுடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அவுட் மாடஸ்டி வாஸ் அவுட்ரேஜ் பட் நாட் ஷி வாஸ் நாட் ரேப்டு. இதுதான் அந்த ராமசாமி நீதிபதியினுடைய. ஆனால் அதே நீதிபதி சிங்காரவேல ட்ரையர் கோர்ட்டில் ஷி வாஸ் ரேப்டுன்னு சொல்லி தான் தண்டனை கொடுக்குறார். சி எப்படி பார்க்க முடியும்? அவர் சொன்னார்ல அது மாதிரி தான், இங்கே ஜெய்பிஎம் படத்தில் ராஜா கண்ணை கொண்டு போய் புதைச்சே விட்டான, ஆளே இல்லையே, பாடியே கிடையாது. நீங்கள் பாடியே இல்லாத ஒரு வழக்கில் நடத்தி நீங்கள் தண்டனை வாங்க முடியுமா? சம்மந்தப்பட்டவங்களை போல கொண்டு போய் ஜெயிலில் போட்டிருக்கான், 3 மாதம் ஜெயிலில் இருக்கான், யாருமே கிடையாது. இந்த மாயவரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பந்தநல்லூரில் தான் அவங்க குடும்பத்தை கூட கொண்டு போய் பயந்து போய் அங்கே தான் ஓடி இருந்தாங்க. நாங்கள் போய் தேடி பிடிச்சி தான் அங்கேருந்து கொண்டு வந்தோம். அதுக்காக எத்தனை வருஷம், 18 வருஷத்துக்கு மேலே நடந்து தான் கடைசியாக அவங்களுக்கு தண்டனை வந்து அதுதான் ஜெய்பிம்னு படம் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு 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 நியாயத்தை நிலைநிறுத்துவதற்கு சமூகத்தில் எவ்வளோ பெரிய போராட்டங்களை நடத்துவது, எவ்வளோ பெரிய அவர் புலியூரில் அவர் சொந்த ஊர், அவர் சொந்தக்காரர் தான் செல்வம்னு ஒரு பையன், வேல்முருகனுக்கு சொந்தக்காரர். அவரை கொண்டு போய் அடித்து போலீஸ்காரன் செத்து போனால், போலீஸ்காரன் செத்து போனால் கொண்டு போய் 4 கிலோமீட்டருக்கு அந்தாண்டா ஒரு மரத்தை தூக்கு மாட்டி தாக விட்டுட்டான். என்னடான்னு கேட்டால், அவன் வந்து ராத்திரியே போலீஸ்காரன் ஓடிட்டாங்கிறான், ஓடி போனவன் அங்கே தூக்கு மாட்டில் செத்துருக்காங்கிறான். ராஜா கண்ணு நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அந்த ஜெய்முங்க செத்து போன ராஜா கண்ணு, போலீஸ்காரங்க எங்களோட சேர்ந்து தேடுறாங்க ராஜா கண்ணை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு. ஊர் ஊராக விளம்பரம் பண்ணால் ராஜா கண்ணு எங்கே இருக்காரு தேடி கண்டுபிடிச்சி கொடுனா ஒரு ஃபோட்டோ போட்டு போ, இவன் தான் அடித்தான், இவன் தான் செத்து போனான், இவன் தான் கொண்டு போய் பெரம்பலூருக்கு பக்கத்தில் குழி தோண்டி போய் ரோட்டில் ஆக்சிடெண்ட்டாக போட்டு வந்துட்டான், அங்கே இருக்கிற போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அடக்கம் பண்ணிவிட்டான். எல்லாம் போலீஸுக்கு தெரியும், ஆனால் போலீஸை எங்களோட சேர்ந்துக்கிட்டு தேடுது ராஜா கண்ணை காணும். சி ஒரு சமூகத்தில் நடக்கிற அதுதான் பொள்ளாச்சு. ஸோ எவ்வளவு நாம் வந்து இன்னும் கொந்தளிக்க வேண்டிய, எவ்வளவு அக்கிரமங்களை எதிர்த்து கொலை கொடுக்க வேண்டிய, இந்த அவர் சொன்னார் புத்தாண்டி உப காவல் நிலையத்தில் வசந்தா அந்த பொண்ணு அங்கேயே தூக்கு கற்பழித்து அங்கேயே தூக்கு மாட்டி தொங்க விட்டான் காவல் நிலையத்தில், எவ்வளோ நாள் போராடுவீங்க? ஸோ இப்படி வந்து சமூகத்தில் நடக்கிற இந்த அநியாயங்களுக்கு நம்ம வாச்சாத்தியை பற்றி நான் நிறைய பேச வேண்டிய நேரம் இல்லாதான் நான் பேசலை. 31 வருஷம் ஆச்சு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிறது. ஸோ நம்ம நாட்டில் நீதியை பெறுவது என்பது எப்படி இருக்குன்னா, அது ஏதோ வந்து அடுத்த லோகத்துக்கு போய் நீதியை பெற்றுட்டு வரணுங்கிற மாதிரி இருந்தால் எப்படி நம்ம வந்து நாட்டில் யாருக்கு நீதி கிடைக்கும், நீதிக்காக யார் போராட முடியும், எவ்வளோ இவ்வளவு ஒரு அமைப்பு இல்லாமல் சம்மந்தப்பட்டவங்க மட்டுமே, அதெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமான ஆட்கள், அவங்களுக்கு எந்த குடும்ப பின்னணி கிடையாது, எந்த வருமானம் கிடையாது, எந்த விதமான பெரிய செல்வாக்கு கிடையாது, யாரும் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறதுக்கே இல்லை, சொந்தக்காரங்களே வரமாட்டேங்கிறான். போலீஸ் என்னை ஏற்று கேஸ் நடத்தி எந்த சொந்தக்காரன் வராங்கிறான்? ஒரு அமைப்பு பக்கத்தில் இருக்கிறதுனால
அவங்களுக்கெல்லாம் போராடி அந்த நியாயத்தை நம்மால் பெற முடிந்திருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் பொல்லா கொடுமை பொள்ளாச்சியில் நடக்கிற போது நம்முடைய நேசம் அவர் உண்மையிலே என்ன பாராட்டணும்னா, இந்த மாதிரி ஒரு கருப்பொருளை வச்சு ஒரு ஒரு படம் தயாரிக்கணுங்கிற ஒரு முயற்சிக்கு வர்றதே ஒரு புரட்சிகரமான குணம் நான் நினைக்கிறேன். ஒரு அநியாயம் நடக்கிற போது இதுக்கு ஏதாவது நம்மால் செய்யணுமே. எத்தனையோ படங்கள் எடுக்கிறாங்களே, எத்தனையோ கமர்ஷியல் படம் எடுக்கிறாங்க, எத்தனையோ சும்மா கூத்து அடிக்கிற படங்கள்லாம் எடுக்கிறாங்க, எத்தனையோ படங்கள் வருகிறது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சமூக அக்கறை ஒரு அநியாயம் நடக்குது, ஒரு அக்கிரமம் நடக்குது, அதை ஒரு கருப்பொருளாக வைத்து ஒரு படம் எடுக்கணுங்கிறதே ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அது அந்த மாதிரி என்ன எல்லாருக்கும் வராது, ஒரு கமர்ஷியலாக இருக்கிறவங்களும் வராது. அந்த வகையில் நான் வந்து நேச முரளியை ரொம்ப ரொம்ப பாராட்ட விரும்புகிறேன். ஆனால் அதே சமயத்தில் ஒரு படத்தை எடுத்து தயாரித்து அது வெளியில் இருக்கிற போது அது இருக்கிற தடைகளை நாம் எப்படி வென்றெடுப்பது, ஒரு படைத்தளபதி எப்படி இருக்கணும்னா சண்டை போடுறது மட்டுமே படைத்தளபதியுடைய வேலையாக இருக்கக்கூடாது, அதில் எப்படி வெற்றி பெறுவதற்கான யுக்தி என்ன இருக்குங்கிறது சேர்த்து தானே பார்க்கணும். அப்போ தானே நம்ம படைத்தளபதி படையை வென்றெடுக்க முடியும். ஆகவே இன்றைக்கி சென்சார் போர்டு இருக்கா, சென்சார் போர்டு இருக்குது, இவ்வளவு அக்கிரமங்கள் நடக்குது, எத்தனையோ மோசமான காட்சிகள், மோசமான கருத்துக்கள், மோசமான படங்களை எல்லாம் சென்சார் போர்டு விடுது. ஆனால் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு நிறுவனத்தை எதிர்த்து, ஒரு அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து அவங்க என்ன பார்க்குறாங்க, நீ எதை வேணாலும் செஞ்சுட்டு போ, இந்த அரசு பயங்கரவாதத்தை எதிர்த்து மட்டும் நீ பேசக்கூடாது, அரசு பயங்கரவாதத்தை எதிர்த்து மட்டும் நீங்கள் குரல் கொடுக்கக்கூடாது. ஒரு சினிமா எடுக்கிற உங்களுக்கே இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்குன்னா களத்தில் நின்று அந்த பிரச்சனைகளுக்காக போராடுற எங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும் நீங்கள் பாருங்கள். பட் அதுக்காக நம்ம ஒன்றும் பயப்பட போகிறதில்லை, அதுக்காக சரி நடந்தால் நடந்துட்டு போட்டுருந்தோம் நம்ம போயிட்டுருக்கோம், அதுக்காக நம்ம கூட ஒன்றும் பத்து பேரை அழைச்சிக்கிட்டே போகிறது கிடையாது, எங்கேயுமே தனியாக போகிறோம் தனியாக வரோம், ஏதோ நடந்தால் நடந்துட்டு போட்டுவேன் என்ன கெட்டு போச்சு, இப்போ அது ஒன்று தான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க தவிர. ஆகவே நம்ம வந்து அதனால் இந்த போராட்டத்தையே நம்ம விட்டுறக்கூடாது. எனவே நான் நேச முரளியே, ஆகவே அந்த அடிப்படையில் சென்சார் போர்டு எப்படி இருக்குன்னா, அவங்க அந்த அரசு பயங்கரவாதத்தை ஒன்றும் செய்யக்கூடாது, அதை எதிர்த்து நீங்கள் பேசக்கூடாது, அதை எதிர்த்து, ஏன்னா அதை நம்பித்தான் இந்த அரசு இருக்குது. அரசியல்வாதிகள் இன்றைக்கி இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இன்றைக்கி யார் பிரதமர், யார் முதல்வர், அது மாறலாம் மாறாமல் இருக்கலாம், அது வேறு. ஆனால் இந்த அரசுங்கிற இந்த இரும்பு கருவி இருக்குது பாருங்கள், அது நிரந்தரமாக இருக்கணும், அதுதான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதா இருக்குது. இன்றைக்கி என்ன, யார் ஆட்சியில் இருந்தாலும் யார் தீர்மானிக்கிறா, ஆட்சியில் இருக்கிறவங்களா எல்லாத்தையும் தீர்மானிக்கிறா, அப்படி எனக்கு நம்பிக்கை இல்லை, அப்படி ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறவர்கள் இந்த அரசு என்கிற அந்த ஒரு பயங்கரவாத அமைப்பு இருக்குது பாருங்கள், அதுதான் தீர்மானிக்குது, அது என்ன செய்தோ அதுதான் நினைக்குது. நீங்கள் வந்து ஸ்ரீமதின்னு ஒரு பொண்ணு வந்து கள்ளக்குறிச்சியில் பள்ளிக்கூடத்துலேருந்து மூணாவது மாதிரிலேருந்து உழுது தற்கொலை பண்ணிட்டு செத்து போச்சுங்கிறான், ஆனால் உண்மை அது உண்மையே கிடையாது. அன்றைக்கி நடந்திருக்கிற சம்பவம் பூரா எல்லாம் தெரியுது, அது வேறு மாதிரி நடந்திருக்குது, அங்கே அன்றைக்கி பர்த்டே கொண்டாடி இருக்காங்க, பலவிதமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான ஆதரவு எல்லாமே இருக்குது. ஆனால் போலீஸ் விசாரணை கடைசியாக என்ன முடிவுக்கு வராங்க, அது தற்கொலை தான். ஏன் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கணும், அந்த பொண்ணுக்கு தற்கொலை பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன, என்ன அது, அதுக்கு என்ன, அது என்ன மென்டலி ரிட்டார்டட், அது என்ன மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையாது. இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு சம்பவத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் விசாரணை என்பது அனைத்தையுமே மூடி மறைக்க, அதைத்தான் நம்ம நீதிமன்றத்தில் போராடி 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 அந்த நீதியை நிலைநாட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அந்த அரசு பயங்கர, அந்த அரசு கருவி, அந்த அரசு எந்திரம் என்பது அப்படி இருக்கிற போது அதனுடைய ஒரு பகுதியாக தான் சென்சார் போர்டு இருக்குது. அப்போ சென்சார் போர்டு என்னென்னா அதை எதிர்த்து எதுவும் பார்த்து வேறு என்ன வேணாலும் பேசு, முடியே முளைக்காதுன்னா கூட முடி தர வரைக்கும் வளரும்னு சொன்னால் அதை சொல்லிட்டு போ, அதை பற்றியெல்லாம் அவன் கவலைப்படுறது கிடையாது. எனவே நாம் வந்து இந்த நெருக்கடியை புரிந்து கொண்டு களத்தில் போராடி நடத்தணும்பது வேறு, அது வந்து நம்ம வெற்றி பெறுறோம், அதுக்கான நீதி, அதுக்கான வழிமுறைகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதில் வந்து பெரிய பொருளாதார நெருக்கடி என்பதெல்லாம் கிடையாது, அதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து 10 கோடி ரூபா செலவு பண்ணி இதெல்லாம் செய்ய போகிறோன்னு கிடையாது. அதுக்கு நம்முடைய உடல் உழைப்பு தான், நம்முடைய அர்ப்பணிப்பு தான் அந்த கள போராட்டத்தங்களை வெற்றி பெற நம்மால் முடிகிறது. ஆனால் ஒரு திரைப்படம் என்பது வெறும் கள போராட்டம் மட்டும் கிடையாது, அதுக்கு அதிகமான பணம் தேவைப்படுது, அதிகமான டெக்னீஷியன் தேவைப்படுறாங்க, நாளைக்கு தியேட்டர் நமக்கு கிடைக்கணும், இதெல்லாம் நமக்கு இருக்குது. ஆகவே நான் நேசமுறையிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த படத்தை
நாம் இந்த கருப்பொருளை எடுத்தது ரொம்ப ரொம்ப பாராட்டும், அதுக்காக நிச்சயமாக வந்து நல்ல முறையில் மக்கள் மத்தியில் எடுபடும். ஆனால் அதே சமயத்தில் அந்த கருப்பொருளை ஒரு நல்ல வடிவத்தில் கொண்டு வந்து இன்றைக்கி சென்சார் போர்டு விதிச்சிருக்கிறாங்கன்னா நம்ம இப்போ நாங்கள் போய் என்ன சென்சார் போர்டில் பேச முடியும்? நானும் வேல்முருகனோ போய் அல்லது நம்ம திருநாகரசே இருக்காருன்னா அவர் போய் என்ன பேச முடியும்? அவங்ககிட்ட போய் நம்ம ஒன்றும் சொல்லவே முடியாது. அவன் தான் ஃபைனலாக தீர்மானிக்க என்ன சொல்ல முடியும்? இல்லை ஆர்கே சொல்ல முடியும், இயக்குனர் சொன்னால் கூட அவர் போய் சென்சார் போர்டில் என்ன சிபாரிசு பண்ண முடியும்? அப்போ அந்த மாதிரி ஒரு அதிகாரம் அவங்க வந்து சென்சார் போர்டுக்கான சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கூட அவங்க செய்கிறது கிடையாது. என்ன சட்ட விதிகளுக்கு அப்படி தான் செய்யணும், அதெல்லாம் செய்யறது கிடையாது. ஒரு படத்தினுடைய பேர் வைக்கிறத கூட அவன் ஏன் கொஸ்டின் பண்ணணும்? கண்ணகிங்கிற சிலை வைக்க கூட கூட காட்டக்கூடாதுன்னு அவன் ஏன்? அப்போ கண்ணகின்னு சிலை இருக்கா இல்லையா? கண்ணகி சிலை சென்னையில் இருக்கா இல்லையா? அப்போ அதை எடுத்து காட்டக்கூடாதுன்னா இதெல்லாம் ஒரு அத்துமீறிய செயல். இது வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகளை அத்துமீறி பயன்படுத்துறது. அப்போ அவங்களுக்கு ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது. அதெல்லாம் அவர் நிறைய பேசிட்டார், நான் பேசினா வேறு மாதிரி ஆகும், அதனால் நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. அப்போ அவங்களுடைய அரசியல் பின்புலத்துக்கு ஏற்ப இந்த வந்து நிச்சயமாக என்ன கேட்டால் இந்த படத்தை ஒரு சின்ன பின்னம் ஆக்க வேண்டும் என்கிற நோக்கம் என்பது ஏதோ அந்த படத்தில் வந்திருக்கிற காட்சிகள் என்பதனால் மட்டுமல்ல, அந்த படத்தில் இருக்கிற ஒரு அதிகார அல்லது அந்த அரசு பயங்கரவாதத்தை எதிர்த்த ஒரு வடிவம் என்பதனால் மட்டுமல்ல, அதுக்கு ஒரு அரசியல் பின்புலமும் இருக்கிறது என்பதையும் சேர்த்துத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல் இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நிச்சயமாக இன்றைக்கி பாடல் கேசட்டு ஒரு பார்த்தோம், பாடல் கேசட்டே இல்லாத ஒரு பொதுக்கூட்ட விழா மாதிரி நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு இக்கட்டான நிலைமையை சென்சார் உருவாக்கியிருக்காங்க என்பது அழுத்தமான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டியிருக்கு. ஆகவே இந்த சோதனையில் அவர் வெற்றி பெறணும், இந்த படத்தை வெற்றிகரமாக கொண்டு வரணும், அதுக்கு ஏற்ப அவங்க விதித்திருக்கிற கட்டளைகள் இருக்குன்னா அந்த விதித்திருக்கிற அந்த நிபந்தனைகளுக்கு ஏற்ப அதை இன்னும் மாடிஃபை பண்ணி இன்னும் வந்து ஜனரஞ்சகமாக அதை கொண்டு வருவதுக்கு என்ன செய்வதுன்னு பார்க்கணும். சில படங்கள் கருத்து ரீதியாக வெற்றி பெறுது, சில படங்கள் கமர்ஷியல் ரீதியாக வெற்றி பெறுது. கருத்து ரீதியாக வெற்றி பெற படம் கமர்ஷியலாக தோற்று போகுது, கமர்ஷியலாக வெற்றி பெற படத்தில் கருத்தே கிடையாது. அப்போ ஒரு சினிமா இயக்கனுடைய இது எப்படி இருக்கணும்னா நம்முடைய கருத்தும் ஆழமாக சிந்தனை தூண்டக்கூடிய கருத்தியலும் இருக்கணும், அதே சமயத்தில் கமர்ஷியலும் சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு வர்த்தக ரீதியாக வெற்றி பெற வேண்டியிருக்க. ரெண்டு படம் எடுத்து தோற்று போனால் என்ன ஆகும்? ஆகவே அப்படி ஒரு வடிவத்துக்கு அதை கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒத்துழைப்பாக உங்களுக்கு பின்பலமாக நாங்கள்லாம் நிச்சயமாக இருப்போம். எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ, எங்களால் என்ன முடியுமோ அதுக்கு நாங்கள் கூடுதலாக இருப்போம், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. ஆனால் என்ன முடியுங்கிற இந்த துறையில் எங்களால் என்ன முடியும்னு எங்களுக்கே தெரியல, சினிமா துறையில் வந்து என்ன முடியுங்கிறது எங்களுக்கே தெரியல. ஆகவே நிச்சயமாக உங்களுக்கு அது மாதிரி பாதுகாப்பு மற்றதெல்லாம் அவ்வளோ அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. அப்படி பாதுகாப்பு பிரச்சனை இருக்குன்னா நிச்சயமாக உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு வழங்க பாதுகாப்பாக நாங்கள் நிச்சயமாக இருப்போம். நிச்சயமாக இந்த மாதிரி நாங்கள் வெளியில் இருக்கிற களப்போராளிகளுக்கு இருக்கிறோம்னா திரைத்துறையில் அல்லது இது மாதிரி பல்வேறு துறைகளில் பத்திரிகை துறையில் இப்படி ஒரு கருத்தியல் ரீதியாக கருத்தியல் போராட்டத்தை நடத்தக்கூடியவங்களுக்கு ஆபத்து வருதுன்னா அது யாருக்கு ஆபத்து வந்தாலும் சரி, அது திரைத்துறையில் வரலாம் பத்திரிகை துறையில் வரலாம், யாருக்கு அப்படிப்பட்ட அச்சுறுத்தலோ மிரட்டலோ அல்லது பாதுகாப்பற்ற நிலைமை ஏற்பட்டாலும் நிச்சயமாக எங்களை போன்றவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம், உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். அதனால் நீங்கள் மேற்கொண்டிருக்கிற போராட்டத்தை துவங்கி அது வந்து தொய்வடைஞ்சிடக்கூடாது. அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நீங்கள் நடத்துங்க. அதை வெற்றிகரமாக நடத்தணும்னா அதுக்கான உத்திகள் என்ன, அதுக்கான அணுகுமுறை என்ன இருக்குங்கிறதையும் நீங்கள் தான் தீர்மானிக்க முடியும், உங்களால் தான் அதெல்லாம் செய்ய முடியும். அந்த வகையில் நீங்கள் அந்த பணியில் வெற்றி பெறணும். இதே மாதிரி தமிழ்நாட்டில் சமூக அநியாயங்களை சிருஷ்டிக்கிற படங்கள் அதிகமாக வர வேண்டிய தேவை இருக்கிறது. எத்தனையோ அநியாயங்கள், எத்தனையோ சாதிய கொடுமைகள் இருக்கிறது, எத்தனையோ சாதிய வன்முறைகள் நடக்குது, எத்தனையோ நீங்கள் திருத்தூர் தென் மாவட்டங்களில் ஒரே மாவட்டத்தில் 32 கொலைகள் நடக்குது ஒரே மாதத்தில். அந்த அளவுக்கு சாதிய வெண்மம் இன்றைக்கு தலை விரித்து ஆடுகிறது. ஒரு பள்ளி மாணவன் அருவாளை தூக்கிட்டு போய் இன்னொரு மாணவனை வெட்டக்கூடிய அளவுக்கு சாதிய வன்மம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மாதிரி சமூக ரீதியாக இருக்கக்கூடிய இப்படியான பிரச்சனைகளை மையப்படுத்துகிற ஒரு அது மக்களுக்கு அந்த சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய சிந்தனையை கிளறிவிடக்கூடிய அப்படிப்பட்ட படங்கள்லாம் வரணும்.
அதுக்கு நம்முடைய நேசம் முரளியை போன்ற இன்னும் பல இயக்குநர்கள் வரும். நேசம் முரளியை போன்றவர்கள் ஒரு முன்னுதாரணமாக திகழும் என்று திகழ வேண்டும் திகழ்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நிச்சயமாக உங்களுக்கு பக்கபலமாக எங்களை போன்ற அமைப்புகள் உறுதியாக செயல்படுவோம் இந்த நேரத்தில் தெரிவித்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினரும் மற்றும் அகில இந்திய காங்கிரஸை சேர்ந்த மாண்புமிகு திரு திருநாவுக்கரசர் அவர்களை பேச வழங்குகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஃபிலிம் டைரக்டர்ஸ் அசோசியேஷனுடைய தலைவர், பிரபல இயக்குனர், அருமை சகோதரர் திரு செல்லமணி அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களே, அதற்கு முன்னாலே உரையாற்றிய தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் வேல்முருகன் அவர்களே, உரையாற்றி சென்ற நக்கீரன் கோபால் அவர்களே, உரையாற்றிய சகோதரர் தமிழ்நாடு நியூஸ் ரீடர்ஸ் அசோசியேஷனுடைய தலைவர் திரு பிரபுதாசன் அவர்களே, இயக்குனர் கோபி நயனார் அவர்களே, அன்றைக்குரிய தேவா அவர்களுடைய அருமை மகன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களே, அருமை சகோதரர்கள் கிருபாநிதி, மோனீஸ்வரன், பன்னீர்செல்வம் போன்ற மற்ற தோழர்களே, வருகின்றிருக்கிற திரையுலகை சார்ந்த நண்பர்களே, பத்திரிகை உலகத்தை சார்ந்த நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். சாயங்கால நேரத்தில் ஒரு நாலஞ்சு பாட்டு நல்ல பாட்டாக கேட்கலான்னு வந்தோம். நான் கேட்க வந்த கச்சேரி வேறு, இங்கே நடந்த கச்சேரி வேறு. இது வழக்கமாக நாங்கள் நடக்கிற வெளியே நடக்கிற கச்சேரி தான் இந்த மேடையில் இப்போது நடந்து கொண்டிருந்தது. நான் வந்து இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. சென்சாரில் வந்து படம் சென்சாரில் கட்டு வந்து படம் சென்சார் பண்ண பிறகு படம் ரிலீஸ் பண்ணுறது ஓகே, பட்டு சாங் ரிலீஸ் பண்ணுறத வந்து படம் பாட்டு ரிலீஸ் பண்ணுறத சென்சாரில் நிறுத்திருக்குங்கிறது நம்மளோட டேரக்டர் செலவு சார் கேட்டேன். ஏங்க கேசட்டில் பாட்டில் ஏதாவது தப்பாக அரசாங்கத்தை சாடியோ அந்த மாதிரி ஏதாவது பாட்டை கேட்டுட்டு நிறுத்தினாங்களா தெரில எனக்கு. அதுவும் இந்த விழா அழைப்புதெல்லாம் அடித்த பிறகு ரெண்டு நாளைக்கு முன்னால் திடீர்னு சாங் ரிலீஸும் பண்ணக்கூடாது, படம் பாடல் ரிலீஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு கேள்விப்படுறேன். இது வந்து ரொம்ப அவர் 110 115 கட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னார். இது பாடல் ரிலீஸே பண்ணக்கூடாதுன்னு சொன்னது இது அந்த கொடுமைகளுக்கெல்லாம் உச்ச கொடுமை. அது பாடல்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது. பட் நாங்கள் கூப்பிட்ட ஆள்கள்லாம் உங்களுக்கு சரியான ஆட்களை நீங்கள் கூப்பிடலையே, எங்களால் பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு. வேல்முருகனாலேயோ என்னாலேயோ அல்லது மார்க்சிஸ்ட் சகோதரர் பாலகிருஷ்ணனாலேயோ நாங்கள் பேசி பேசினோம், வேகமாக பேசி சத்தம் போட்டால் உங்களுக்கு மேற்கொண்டு கெடுதல் வேணால் வருமே தவிர நன்மை கண்டிப்பாக கிடைக்காது, அது வாய்ப்பே கிடையாது. அரசாங்கத்தை எதிர்த்து நீங்கள் யார்கிட்ட யாரை எதிர்த்து போராடிட்டு இருக்கீங்களோ அதுக்கு நாங்களும் வேகமாக பேசலாம். ஆச்சா போச்சா வாங்க நாங்கள் நிற்கிறோம், துணைக்கு நிற்கிறோம், ஒன்று ரெண்டு பாத்திரம் வெட்டிடுவோம் கொத்திடுவோம் ஏதாவது சொல்லிட்டு போகலாம். பட் ரியாலிட்டியில் பிரச்சனை சால்வ் ஆகாமன்னு ஆகாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா. பட் இருந்தாலும் ஒரு கருத்து பரிமாற்றங்கிற விதத்தில், கருத்து சொல்லப்படணுங்கிற விதத்தில் கூப்பிட்டுருக்கீங்கன்னு தான் நான் எடுத்துக்கிறேன்.
அந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி தான். சென்சாருங்கிறது இப்போ இல்லை, அந்த காலத்திலேருந்து இருக்குது. படிச்சது எம்ஜிஆர் காலத்திலேயே நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் பாட்டிலே தான் கூட எடிட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ணாவை பிரச்சனை வந்து அண்ணாவை படத்தில் காமிச்சாருன்னா கட் பண்ணியிருக்காங்க. மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல், இன்னும் அறிஞர் அண்ணான்னு வரக்கூடாதுன்றாங்க அப்போல்லாம். அதில் மேடையில் முழங்கு திருவிக்கா போல்னு படத்தில் வரும், ஆனால் வெளியே கேசட்டில் வந்து மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல்னு வெளியே கேசட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கூட எடிட் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேருந்து. ஆனால் என்ன இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு அவ்வளோதான். அது ஒன்றும் மேடையில் மிளகு அறிஞர்ன்னா அது என்ன கெட்ட வார்த்தையா, வன்மை சொல்லாது. ஒரு தலைவருக்கு விளம்பரம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கட்சி வளர்ச்சியை தடைப்படணுங்கிறதுக்காக அந்த காலங்களில், அது தொடர்ந்து எல்லா ஆட்சி காலங்கள்லையும் மாறி மாறி நடந்திருக்கு. இப்போ அதிகமாக நடக்குது, ஜாஸ்தியாக நடக்குது. இன்னொன்று என்னுடைய கருத்து கேட்டிங்கன்னா, இந்த சென்சார் போர்டு இருக்கு இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடுறாங்க. சென்சார் போர்டில் அரசியல்வாதிகளை போடக்கூடாது. எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அது என்னாச்சுன்னா ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி ஆகிப்போகுது. சென்சார் போர்டு மெம்பர்னு போட்டு வேறு மேலே ரவுண்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சிம்பிளை போட்டுடலாம். அதை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு காட்டுறதுக்காக நாங்கள் மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக, ஏதோ மத்திய அரசில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போஸ்ட்டில் இருக்க மாதிரி அது. அது ஏதோ இப்போ போனால் 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போய் உட்காந்து படம் பார்த்தாங்கன்னா. ஸோ சினிமாவிலே சம்மந்தமே இல்லாத ஆட்களை கட்சியில் இருக்காங்கங்கிறதுக்காக ஏதாவது ஒரு சிலரை போட்டு விட்டுறாங்க. அது எந்த கட்சியும் இல்லை, இப்போ பிஜேபி இல்லை, காங்கிரஸ் இல்லை, எந்த கட்சி இருந்தாலும் என்ன சினிமாவுக்கும் கட்சிக்கும் அதை போய் அதில் புகுத்த வேண்டியதில்லை. அது ஒரு தனி உலகம், இது தனி அரசியல் வேறு, கலை உலகம் வேறு. ரெண்டும் ஒன்றோட ஒன்று பின்னர் தான் இருந்தாலும் அதில் போய் சிக்கல் உண்டாக்குற மாதிரி வெளியே இருந்து அவுட் சைடர்ஸ் போடுறது வந்து அனாவசியமான பிரச்சனைகள் தான் உண்டாக்கும். ஒரு கட்சிக்காரங்களை போட்டு வச்சிங்கன்னா அந்த கட்சியை தாக்கி ஒரு நிகழ்ச்சி வர்றது மாதிரி இன்டைரக்டாக வந்தால் அது கட் பண்ணுங்கள், விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அடுத்த இடம் அந்த கமிட்டியில் அவங்க இருக்க மாட்டான். ஸோ அவங்க கடமையை சேர்ந்தா நினச்சி அந்த தப்பாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அவளை அந்த மாதிரி அது போடாமல் இருக்கிறது என்ன கேட்டால், அரசியல்வாதிகளை, அரசியல் சம்மந்தப்பட்டவங்கள யார் ஆட்சியில் இருந்தாலும் சென்சார் போர்டில் இல்லாமல் அஃபிஷியலாக இருக்கலாம், தப்பு கிடையாது. அஃபிஷியலாகவும் பார்ட்டி அஃபிலியேட்டடாக இருப்பாங்க, கட்சி கண்ணோட்டத்தில் செயல்படக்கூடியவங்க இருப்பாங்க. பட் எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது. இப்போ நீதிபதிகள் இருக்காங்கன்னா எல்லா நீதிபதிகளும் மோசம்னு சொல்ல முடியாது இல்லையா. நல்ல நீதிபதிகள் இருக்கிற நாட்டெலாம் நாட்டில் நீதி இருக்கு இன்னமும். சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், அதிலெல்லாம் ஒரு சில நீதிபதிகள் நீதிமான்கள் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் எல்லாத்துலேயும் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அரசியல்வாதியும் நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான். அது மாதிரி எல்லா உலகத்துலேயும் எல்லா ஃபீல்ட்லேயும் நீதிபதிகள்லேயும் நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சில பேர் இருக்கிறனால தான் நன்மை நடக்குது, ரெமடி கிடைக்குது. சுப்ரீம் கோர்ட்டு போனால் நம்பி மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா, நீதிமன்றம் போனால் நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை ஒரு சில பேர் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் செயல்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், சந்தேகம் இல்லை. நம்முடைய இயக்குனர் நான் பாராட்டுறேன். அவர் சொன்ன மாதிரி, பாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி, வேல்முருகன் சொன்ன மாதிரி, இந்த தாட்டை இந்த மாதிரி இந்த விஷயங்களை வச்சு, இது என்ன வெளியே நடக்கிற விஷயங்களை தான் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த கொலையோ கொள்ளையோ கற்பழிப்போ வன்முறையோ போலீஸோ ராஜகமோ அத்துமீறலோ காவல் நிலைய தாக்குதலோ காவல் நிலையத்தில் கொலையோ கற்பழிப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தானே சொல்ல வர்றீங்க. ஸோ இது வந்து வெளியே நடக்கிற விஷயங்கள் தான் சொல்லப்படுது சினிமாவில். சில நேரங்களில் கொஞ்சம் கற்பனை கலந்து இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ரியாலிட்டி வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அந்த விஷயங்கள் தான் சினிமாவில் வரதே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதில் வந்து முற்றிலும் வந்து ஒரு கருத்து சுதந்திரத்திற்கோ அல்லது ஒரு ஒரு லட்சிய ரீதியாக ஒரு கருத்துக்கு தடை போடுறக்கூட விஷயத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சினிமாவில் வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை முழுமையாக சொல்கிறதுக்கான சுதந்திரம் இருந்தால் தான் அது முழுமையான படைப்பாக இருக்க முடியும். பல நாடுகளில் சென்சாரே கிடையாது.
நிறையா நாடுகளில் உலக அளவில் பார்த்தீங்கன்னா நிறையா கண்ட்ரீஸில் நிறையா படங்கள் வருது. சென்சார் போர்டோ சென்சார் என்ன வேணாலும் எடுக்கலாம் என்ன வேணாலும் போட்டுக்கலாம், மக்கள் விரும்பினா பார்க்குறாங்க, விரும்பலைன்னா நிராகரிச்சுட்டு போகிறாங்க. மக்கள் ஏற்றுக்கொண்டால் தானே அது வெற்றி பெறும். அதனால் தெரிசனம் சென்சார் போர்டு வெளிநாடுகளில் பல நாடுகளில் சென்சார் போர்டே கிடையாது, அது மாதிரிலாம் இருக்குது. இருந்தாலும் இங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமலும் இருக்க முடியாது, பட் அதே நேரத்தில் ரீசனபிளாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், அவ்வளோதான். இல்லைன்னா இந்த மாதிரி இளைஞர்கள் முன்வரக்கூடிய இளைஞர்கள் பாதிக்கப்படுவாங்க. இப்போ அப்படியே இயக்குனர் முருகேசனுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, நண்பர்கள்லாம் சொன்ன மாதிரி சினிமாவில் வந்து நீங்கள் ஒரே படத்தோடு போயிடக்கூடாது, காணாமல் போகக்கூடாது, செல்லும் வழியாக நிற்கணும், இல்லை தொடர்ச்சியாக இருக்கணும்னா நேக்கு போக்கோட நெல்லி உசிரியோடு நீங்கள் போனீங்கன்னா தான் தொடர்ந்து வாங்க. இன்னொன்று ப்ளீஸ்க்கா சார், நேசம் முரளி ஒரு மூணு நாலு படம் எடுத்துட்டாரு, இப்போ இந்த படம் நாலாவது படம் எடுத்திருக்காரு. ஸோ ஒவ்வொரு படமும் போராட்டத்தில் தான் வெளியிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் சொல்ல வர்ற கருத்துக்களை கொஞ்சம் இளமறைவு காய்மறைவா அல்லது மருந்து கசப்பு மருந்தை இனிப்பில் கலந்து கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பாலிஷ்டாக பண்ணணும், இல்லைன்னா தாக்கு பிடிக்க முடியாது. அவ்வளோதான், இங்கே போராடுறதுங்கிறது வேறு, இது வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் வேறு, படம் தர்மத்துக்கு எடுக்க முடியாது. அது ஒரு காலத்தில் இப்போ நான் அந்த காலத்தில் நான் மருது பாண்டி படம் எடுக்கும்போது ஒரு டேரக்டருக்கு அப்புறம் 50 லட்சம் ரூபா செலவு, 100 நாள் ஓடிச்சு. பொன்மனம் ஃபிலிம்ஸு மருது பாண்டி அக்னி பேர்லாம் படம் எடுக்கும்போது 50 லட்சம் தான். இப்போ படம் கேட்டால் ஒரு நாளைக்கே 10 லட்சம் 20 லட்சம், ஆமாம் இதெல்லாம் கோடி இல்லை, அதுவும் 1 கோடி 2 கோடி இல்லை. அதனால் காலம் மாறிட்டு போகுது. நீங்கள் வந்து படம் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு கடன் வாங்கியோ இல்லை உங்களை நம்பி ஃபைனான்ஸ் பண்ண வர்றவங்களோ, ஸோ இது வந்து அவங்கள சீக்கிடுவாங்க கடைசியாக. அதனால் கொஞ்சம் ராஜதந்திரத்தோட அண்ணன் அப்போ தான் நிலச்சி நிற்கலாம். ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா தான் சினிமாவில் வந்து தாக்கு பிடிக்க முடியுங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். பட் அதே நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்காக உங்களை பயப்பட சொல்லலை, தைரியமாக உங்களுக்கு தைரியத்தை பாராட்டுறேன், துணிச்சலை பாராட்டுறேன். பட் சினிமாவில் தொடர்ந்து வெற்றி பெறணும்னா யூ ஹேவ் டு மேக் சம் காம்ப்ரமைசஸ் ஆல்சோ. அப்படி இருந்தால் தான் சினிமாவில் தொடர்ந்து நீங்கள் நீடிக்க முடியும், வெற்றிகரமான படங்களையும் தர முடியும். அதான் எல்லா நண்பர்களும் பேசினவங்க போகிறோம், அந்த அட்வைஸ் தான் உங்களுக்கு சொன்னாங்க சுற்றி சுற்றி, அதைத்தான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்ல முடியும். நீங்கள் அப்படியே பண்ணுங்கன்னா படத்தை நிறுத்திக்கங்கன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ படம் ரிலீஸ் ஆகணும் இல்லையா, ஸோ அதனால் அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணி கிண்டி தான் எதாவது பண்ணணும். இப்போ 108 கட்டினா திருப்பி நீங்கள் போய் பேசணும், குறைக்கணும், கட்டை குறைக்கணும், படம் ரிலீஸ் பண்ணி ஆகணுமே, படத்தை எடுத்துகிட்டு அப்படியே வச்சுக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். கொஞ்சம் சின்ன சின்ன காம்ப்ரமைஸோடு தொடர்ந்து நீங்கள் 3-4 படம் 4 படம் பண்ணி டைரக்டராக நிற்கிறதுலாம் பெரிய விஷயம், நல்ல சினிமா வந்து ரொம்ப கஷ்டமான வேலை அது இந்தியாவிலேயே. அப்படின்னா நல்ல படம் நல்லா இருக்குன்னு அர்த்தம், நிறைய நிறைய சென்சாரில் 109 கட்டு கொடுக்குறாங்கன்னா பயப்படுறாங்கன்னு அர்த்தம் இல்லையா. படத்தை பார்த்து பயப்படுறாங்க, உங்களை பார்த்து பயப்படுறாங்க, படத்தில் இருக்கிற காட்சிகளை பார்த்து பயப்படுறாங்க, நீங்கள் எடுத்துருக்கிற விதத்தை பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு பார்க்கணுமே. ஸோ நீங்கள் சண்டே போட்டு படத்தை நிறுத்த முடியாத, ரிலீஸ் பண்ணி தானே ஆகணும், இல்லைன்னா அவ்வளோ செலவு பண்ணது வேஸ்ட், எல்லாருடைய உழைப்பு உங்களுடைய உழைப்பு எல்லாம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுறது. செஞ்சால ஆம்பளையா பொம்பளையா இருக்குது, ஒரு லேடிஸ் தான். அதான் நான் சொன்னேன், அரசியல் காலத்தில் போடக்கூடாதுன்னு சொல்லி, அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களும் சென்சார் போர்டில் போடக்கூடாது. ஸோ அதனால் அதெல்லாம் ரொம்ப அநியாயம் இல்லையா இது. பட் அது கரெக்ட், இது அநியாயம்னு தெரியுது, தெரிஞ்சே செய்கிறாங்கன்னே வச்சுங்க, வேணும்னே செய்கிறாங்க, தெரிஞ்சே செய்கிறாங்க. பட் என்ன பண்ணுறது, நீங்கள் சினிமாவில் இருக்கிறதா வேணாமா, தட் இஸ் அ லாஸ்ட் க்வெஸ்சன். அதான கடைசியில் நீங்கள் டைரக்டராக இருக்கணுமா, படம் எடுக்கிறீங்க, அதை ரிலீஸ் பண்ணணுமா வேண்டாமாங்கிறதானே. ஸோ எவ்வளோ காலத்துக்கு ஃபைட் பண்ணிட்டே இருப்பீங்க, படத்தை எடுத்து முடிச்சுவிட்டு
இந்த மாதிரி பாட்டை கூட ரிலீஸ் பண்ண முடியலை, சென்சாரில் தடை, படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியலை அப்படின்னா யுத்தத்துக்கு வந்து ஒரு முடிவே இல்லாமல் போயிடுமே. கடைசியில் இலக்கு வெற்றி தானே, வெற்றி பெறணும் இல்லையா? அந்த வெற்றியை எப்படி பெறணுங்கிறத சில ராஜதந்திரங்களோட நீங்கள் அணுகித்தான் பண்ணணுமே தவிர வேறு வழியே கிடையாது. ஸோ திருப்பி போய் பார்த்து எது பேசி சண்டை போட்டு தான் வாங்கணும். அதனால் இந்த கட்டை எப்படி குறைக்க முடியுங்கிற முயற்சியில் நீங்கள் இறங்கணும் திருப்பியும். ஸோ இதுதான் எங்களுடைய ஆலோசனையை தவிர, நாங்கள் வந்து நாங்கள் போய் நான் சொன்ன மாதிரி நானோ நல்லது திருமாவோ வேறுவனோ இப்போ நாங்கள் எல்லாம் வந்து செஞ்சார் போடல பேசினோம்னா மேற்கொண்டு இன்னொரு 10 கட்டு தான் விடுவோம் உங்களுக்கு. உங்களுக்கு விமோசனம் கிடைக்காது, ஏன்னா இருக்கிற அமைப்பு அப்படி, அரசாங்கம் அப்படி, அந்த மாதிரி செட்டப்பில் நடந்துக்கிட்டு இருக்கு நாடு பூரா, அப்படி தான் இருக்குது. அதில் வந்து மாற்றங்கள் வந்தால் தான் நடக்குமே தவிர வேறு ஒன்றும் வழி கிடையாது. ஏன்னா இந்த அளவில் இந்த வந்து படம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நீங்களும் ஒரு வெற்றி இயக்குநராக தொடர்ந்து வெற்றி நடி போட உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமாவுக்குள் இருக்கிற சிக்கலை நீங்கள் தான் தீர்த்துக்கணும். சினிமாவுக்கு வெளியே சிக்கல் வந்தால் நாங்கள் உதவிக்கு இருக்கலாம். நாங்கள் இங்கே இருக்க மேலே இருக்கிற தலைவர்களோ எங்களுடைய கட்சிகளோ வெளியே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு துணை நிற்பதற்கு நாங்கள் எல்லாம் தயாராக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நேசம் முரளி அவர்களின் கற்பு பூமி என்னும் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்து கொண்டிருக்கிற இயக்குனர் அண்ணன் ஆர்கே செல்வமணி அவர்களை வாழ்த்துரை வழங்கி நேசம் முரளி அவர்களுக்கு புத்துணர்வு ஊட்டி புதுத்தொன்பு ஊட்டி மிகச் சிறப்பான உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற காங்கிரஸ் பேரியக்கத்தின் மேனாள் தலைவர் மக்களவை உறுப்பினர் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களை, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு இளவல் திரு வேல்முருகன் அவர்களை, திரு பிரபுதாசன் அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு அமைப்புகளை சார்ந்த, திரைக்களத்தை சார்ந்த ஆளுமைகளே, தம்பி கிருபாநிதி அவர்களே, கராத்தே மோனீஸ்வரன் அவர்களே, திரு பன்னீர்செல்வம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையிலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்க வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையில் இங்கே வந்து சேருவது சற்று காலத்தாழ்வு நேர்ந்துவிட்டது. அதற்காக பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இசையமைப்பாளர் ஆனந்த் தேவா, நம்முடைய ஆனந்த் தேவா அவர்களுக்கும் என்னுடைய, ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேசம் முரளி அவர்கள் முற்போக்கான ஒரு இயக்குனர், சொல்லப்போனால் ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள இளைஞர். வணிக நோக்கில் படங்களை தயாரிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்றெல்லாம் விரும்பாமல், ஆண்டுக்கு ஒரு படம் அல்லது இரண்டாண்டுகளுக்கு ஒரு படம் அல்லது மூன்றாண்டுகளுக்கு ஒரு படம் என்றாலும் அது சமூக சிக்கல்கள் குறித்த உள்ளடக்கத்தை கொண்டிருக்கும் வகையில் இளைய புதிய தலைமுறையினரை முற்போக்காக சிந்திக்கக்கூடிய உந்துகளை தரக்கூடிய வகையில் படங்கள் செய்ய வேண்டும் என்கிற வேட்கை உள்ளவர். இந்த படம் பொள்ளாச்சி என்ற பெயரில் தயாரித்து இயக்கி
முடித்த நிலையில் என்னை அழைத்து அண்ணன் ஆர் கே செல்வமணி அவர்களின் அலுவலகத்திலே வைத்து அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சியையும் நடத்தினார். அந்த நிகழ்ச்சியின் போது இந்த கதை குறித்த தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். மிக துணிச்சலான ஒரு முயற்சி. பொள்ளாச்சியில் நடந்தேறியது ஒவ்வொருவரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய மிக மோசமான, கொடூரமான, குரூரமான குற்றச்செயல். நாம் அனைவரும் அதை கடந்து சென்று விட்டோம். ஒரு நாள் செய்தியாக ஊடகங்களில் பார்த்துவிட்டு அப்படியா என்று அதிர்ச்சியோடு நாம் அடுத்த வேலைக்கு போய்விட்டோம். அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு போக்கு. எல்லோரும் விழிப்பாக இருங்கள் என்று எச்சரிக்கை விடுக்கிற ஒரு நிகழ்வு. அதனை நாம் அனைவரும் கடந்து சென்று விட்ட நிலையிலே நேசம் முரளி மட்டும் அங்கேயே நின்று இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலையில் அதை ஒரு படைப்பாக்க வேண்டும். காலத்திற்கும் ஊடகங்களில் அது கிடக்க வேண்டும். அடுத்தடுத்து வருகிற தலைமுறையினர் அதை பார்க்க வேண்டும். சமூகத்தில் எப்படிப்பட்ட ஆபத்துகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவருடைய உள்ளம் மற்றும் சிந்தனை மட்டும் பொள்ளாச்சியிலேயே நிலைகுத்தி நின்று விட்டது. அதை படமாக்கி பணமாக்க வேண்டும் என்பதல்ல அவருடைய நோக்கம். அதை படமாக்க முயற்சிப்பதே ஒரு போராட்டம்தான். அது ஒரு பெரும் முயற்சி. கடுமையான எதிர்ப்புகள், ஆபத்தான எதிர்ப்புகள் அவரை சூழ்ந்திருந்தன. அதை அன்றைக்கு அண்ணன் ஆர் கே செல்வமணி அவர்களோடு நாங்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது பகிர்ந்து கொண்டார். அப்படி ஒரு துணிச்சல் அவருக்கு எதற்காக, எதற்காகவும் தனிப்பட்ட தேவைக்காகவும் இல்லை. அவர் உள்வாங்கி இருக்கிற அரசியல்தான், கோட்பாடுதான் அவரை அப்படி துணிவாக இயங்கும்படி தூண்டிக்கொண்டே இருக்கிறது, இயக்கிக் கொண்டே இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். சொல்லப்போனால் நாம் ஒவ்வொருவரும் அந்த பிரச்சனையில் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். போராட்டங்களை முன்னெடுத்திருக்க வேண்டும். பெரிய அளவிலே விவாதத்திற்கு உட்படுத்தி இருக்க வேண்டும். பேர் உரையாடலுக்கு உட்படுத்தி இருக்க வேண்டும். அந்த குற்றங்களை செய்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுகிற வரையில் மக்கள் போராடி இருக்க வேண்டும். நம்முடைய உளவியல் மிக வித்தியாசமாக வளர்ந்து வருகிறது. சாதி அடிப்படையிலே அணிதிரழுகிற சமூகம், மத அடிப்படையிலே அணிதிரழுகிற சமூகம், கடவுள் வழிபாடு என்கிற அடிப்படையிலே செய்யப்படுகிற மாய வித்தைகளுக்கு மயங்குகிற சமூகம், பள்ளிக்கூடங்களிலே போய் ஜெய் ஸ்ரீராம் முழக்கங்களை எழுப்ப வேண்டும் என்று அணிதிரழுகிற சமூகம், இந்த அநியாயத்தைக் கண்டு, அநீதியைக் கண்டு கொதிக்கவில்லை என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது. என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். நானும் அந்த நிலையில், முனைமழுங்கிய நிலையில், அந்த வரிசையில் என்னையும் உட்படுத்தி தான் நான் சொல்லுகிறேன். பொள்ளாச்சியில் நடந்தது அவ்வளவு குரூரமானது, அவ்வளவு குரூரமானது. அதை தடுப்பதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? அதனை என்றால் நடந்து முடிந்தது அல்ல, அந்த போக்கினை, அதுபோல வளர்ந்து வருகிற கலாச்சாரத்தை, சமூக ஊடகம் வளர்ந்திருக்கிற இந்த காலச்சூழலில்
இந்த போக்குகள் வளர்வது எவ்வளவு ஆபத்தானவை. பெண்கள், குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் எதிர்காலம் எத்தகையதாக இருக்கும் என்று எண்ணி பார்த்தால் நெஞ்சு பதறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு குரூரமான ஒரு நிகழ்வு அது. அந்த நிகழ்வை படைப்பாக்க வேண்டும் என்று அவர் துணிந்து முடிவெடுத்து அதே பெயரை திரைப்படத்திற்கு தலைப்பாக சூட்டினார் என்பது இன்னொரு துணிச்சல், பாராட்டுதலுக்குரிய துணிச்சல். அது படம் விலை போனாலும் போகாவிட்டாலும் கவலை இல்லை, அந்த பெயரிலேயே பொள்ளாச்சி என்கிற பெயரிலேயே படத்தை இயக்க வேண்டும் என்று அவர் முனைந்தது பாராட்டுதலுக்குரியது. முனைப்பல்ல, களத்திலே அதை செய்து முடித்திருக்கிறார். ஆக அப்படியே எல்லோரும் சொன்னார்கள், இதை எப்படி அவர்கள் தணிக்கைத்துறையினர் அனுமதிப்பார்கள், கடினம்தான் என்று தங்கள் அனுபவ அறிவிலிருந்து அன்றைக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட இடங்களிலே வெட்டு விழுந்திருக்கிறது என்று சொன்னார். பொள்ளாச்சி என்ற பெயர் இல்லை என்ற பிறகு கற்பு பூமி என்று பெயர் சூட்டிய நிலையிலும் அந்த பெயரையும் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். வந்தவுடன் வேல்முருகன் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார், இந்த பெயரையும் பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள், கண்ணகி சிலையை பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள், நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது. அவர் அந்த வேதனையை வெளிப்படுத்திய போது என்னால் அதை உள்வாங்கி செரிக்க முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. நான் 90களிலே ஒரு கவிதை எழுதினேன், எதனையும் எதிர்கொள்ள இரு விழிப்பாய், எதனையும் எதிர்கொள்ள இரு விழிப்பாய், இமயம்போல் தடை வரியிலும் எகிரிப்பாய் என்பது அந்த வரிகளின் தொடக்க வரிகள். எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, அதனால் தான் படத்தை அங்கே பாட்டை வெளியிடுங்கன்னு சொன்னேன். எதனையும் எதிர்கொள்வோம், அந்த துணிச்சல் நமக்கு இன்னும் தேவைப்படுகிறது. தந்தை பெரியார் சொல்வார், நீ போராடி போராடி ஒரு உரிமையை வென்றெடுப்பாய், பாராளுமன்றத்தில் பேசி அதற்கு பாதுகாப்பான ஒரு சட்டத்தையும் இயற்றிவாய், ஆனால் அந்த சட்டமே செல்லாதென்று சொல்லுகிற நீதிமன்றத்தில் அவன் அமர்ந்திருப்பான், நீ இயற்றுகிற சட்டமே செல்லாது என்று சொல்லுகிற இடத்தில் அவன் இருப்பான் என்று சனாதன சக்திகளை முன்னுணர்ந்து சொன்னவர் தந்தை பெரியார். ஆனாலும் கூட அதை எதிர்த்து நாம் போரிட வேண்டுமானால் அந்த பின்னணி முழுமையும், வரலாற்று பின்னணி முழுமையும் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கு எங்கே சனாதனம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள் இந்த வரலாற்று பின்னணி தெரியாதவர்கள். ஏன் சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்கிறார்கள் வரலாற்று பின்னணி தெரியாதவர்கள். ஏன் அந்த கட்சியை எதிர்க்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் வரலாற்று பின்னணி தெரியாதவர்கள். ஆர்எஸ்எஸும் ஒரு இயக்கம் தானே, அதை எதிர்த்து ஏன் பேச வேண்டும் என்கிறார்கள் வரலாற்று பின்னணி தெரியாதவர்கள். வரலாற்று பின்னணியை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த கேள்விகளே எழாது. தனிப்பட்ட முறையிலே நமக்கு எந்த அரசியல் பகையும் இல்லை, இது ஒரு கோட்பாட்டு பகை. கௌதம புத்தர் காலத்திலிருந்து தொடர்கிற ஒரு யுத்தம் இது. இன்றைக்கு நேற்றைக்கு உருவான பகை அல்ல, மோதல் அல்ல. இந்த யுத்தம் 2500 ஆண்டுகளாக தொடர்கிறது. கண்ணகி சிலையை பயன்படுத்தக்கூடாது, படத்தை பயன்படுத்தக்கூடாது என்றால் என்ன பொருள்? கற்பு பூமி என்பதிலே என்ன சிக்கல் இருக்கிறது? அதில் என்ன சட்டம் ஒழுங்கு இங்கே உருவாகிட போகிறது? சாதி பெயரில் திரைப்படத்துக்கு அனுமதி தருகிறவர்கள் வெளிப்படையாக ஒரு குறிப்பிட்ட சாதியின் பெயரோடு படம் தயாரிக்கப்படுகிறது, அந்த படத்திற்கு அனுமதி தருகிறவர்கள் சாதி பெருமையை பேசுகிற கதை உள்ளடக்கத்தை கொண்ட திரைப்படங்களுக்கு அனுமதி தருகிறவர்கள், குறிப்பிட்ட சில சாதிக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பேசுகிற வசனங்களை கொண்ட திரைப்படங்களுக்கு அனுமதி தருகிறவர்கள், பெண்களுக்கு எதிரான குரூரம் இந்த மண்ணில் அரங்கேறி இருக்கிறது, அதை அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு எடுக்கப்பட்ட இந்த பொள்ளாச்சி திரைப்படத்திற்கு ஏன் 150 வெட்டுகள்? ஏன் தலைப்பு கூடாது? கற்பு பூமி என்பதிலே என்ன குறை? அது என்ன சட்டம் ஒழுங்கு உருவாக போகிறது, பிரச்சனை உருவாக போகிறது? ஏனென்றால் அண்ணன் திருநாவுக்கரசர் சொன்னார், அந்த இடத்தில் தணிக்கை துறையில்
சென்சார் போர்டு என்கிற இடத்தில் அரசியலில் இருப்பவர்களை நியமிக்க கூடாது. அரசியல் கட்சிகளில் இருப்பவர்களை நியமிக்க கூடாது என்று புரிந்து கொள்வது ஒரு புறம், ஆனால் இன்றைக்கு அவர்கள் எல்லாவற்றையும் அரசியலாக்கிவிட்டார்கள். எல்லாவற்றையும் அரசியலாக்கிவிட்டார்கள். நீங்கள் எந்த துறையிலே போனாலும் அந்த கருத்துள்ளவர்கள் இருப்பார்கள். அரசியல் துறையில் ஈடுபடாதவர்கள் நீதித்துறையிலே இருப்பார்கள், கல்வித்துறையிலே இருப்பார்கள், திரைத்துறையிலே இருப்பார்கள், இலக்கிய துறையிலே இருப்பார்கள், கலைத்துறையிலே இருப்பார்கள், எல்லா இடங்களிலும். இது ஒரு போராட்டம், நேசம் முரளிக்கு மட்டும் நேர்ந்த ஒரு போராட்டம் அல்ல. தனிப்பட்ட முறையிலே அவருடைய படைப்புக்கு எதிராக இங்கே நிகழ்த்தப்படுகிற ஒரு ஒடுக்குமுறை என்றதை நாம் பார்க்க முடியாது. கருத்தியல் சார்ந்த பகைதான் இதன் உள்ளே உள்ளடக்கமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி குறித்து, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற சூழல் குறித்து ஒரு படம் பேசக்கூடாதா? அதில் யாருக்கு எதிரான கருத்து? ஏன் அவர்கள் அச்சப்படுகிறார்கள்? நூற்றுக்கு நூறு இது கருத்தியல் சார்ந்த ஒரு பகைதான். நேச முரளி உள்வாங்கி இருக்கிற இடதுசாரி அரசியல் தான். இடதுசாரி அரசியல் என்றால் கம்யூனிஸ்ட் என்று மட்டும் நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. வலதுசாரி சிந்தனைக்கு எதிரான முற்போக்கான சிந்தனை அனைத்தும் இடதுசாரி சிந்தனைகள் தான். பழமைவாதத்திற்கு எதிரான சிந்தனைகள் எல்லாம் இடதுசாரி சிந்தனைகள் தான். ஜனநாயகத்தை பேசுகிற அனைத்தும் இடதுசாரி சிந்தனைகள் தான். தன்மைத்துவத்தை பேசுகிற அனைத்தும் இடதுசாரி சிந்தனைகள் தான். ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்றால் அது வலதுசாரி சிந்தனை. ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் என்றால் அது வலதுசாரி சிந்தனை, பன்மைத்துவத்திற்கு எதிரானது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பன்மைத்துவத்திற்கு எதிரானது. ஆகவே அதை எதிர்த்து பேசுகிற வலதுசாரி அரசியலை எதிர்த்து பேசுகிற அனைத்தும் இடதுசாரி அரசியல் தான். சிபிஐ சிபிஐஎம் சிபிஐ எம்எல் போன்ற கட்சிகளிலே சேர்ந்தால் மட்டுமே அவர்கள் இடதுசாரிகள் என்று எண்ண தேவையில்லை. நேச முரளி எந்த கட்சியையும் சாராதவர், ஆனாலும் அவருடைய சிந்தனை இடதுசாரி சிந்தனை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அருமை தோழர்களே, இது நேச முரளி மட்டுமே எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஒன்று அல்ல. மேடையில் அமர்ந்திருக்கிற நாம் அனைவரும், அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் முரளியின் பக்கத்திலே நின்று குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது, போராட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த துறையை சென்சார் போர்டை எதிர்த்து இந்த படத்திற்காகவே நாம் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அதை நீங்கள் முன்னெடுத்தால் நாங்கள் இதே நிகழ்ச்சிக்கு வந்ததை போல அண்ணன் திருநாவுக்கரசர், அன்பு இளவல் வேல்முருகன், நான் போன்றவர்கள் கட்டாயமாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து பங்கேற்போம் என்பதை சொல்லி வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வந்தமைக்கு நன்றி. அந்த குரூப் போட்டோ மட்டும் எடுத்துடலாமா? படக்குழுவினர் அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்குமாறு தமிழன் கேட்டுக்கொள்கிறோம். படக்குழுவினர் அனைவரையும் அன்போடு மேடைக்கு வருமாறு தமிழன் கேட்டுக்கொள்கிறோம்.